सुचक्र वरदाचार्यं शुद्ध सत्व गुरुत्तमं श्रीनिधि राघवं वंदे अपार करुणाकरं मिक्क इरै निलयुं मेय्याम उयिर निलयुं तक्क नेरियुं तडयागि तोक्कियलुं ऊळ्विनयुं वाळ्विनयुं ओदुं कुरुगयर्कोन याळिनिसै वेदत्तु इयल் எல்லோருக்கும் நமஸ்காரம். இங்கே ஆழ்வார் திருநகரி அருள்மிகு நம்மாழ்வார் ஆதிநாத பெருமாள் திருக்கோவிலிலே வைகாசி விசாக மகோத்சவத்தை ஒட்டி நடைபெறும் இரண்டு நாள் உபன்யாச தொடரில் இன்றைய இரண்டாம் நாள் உபன்யாசம் திருவாய்மொழியின் சாரம் என்பதுதான் இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு. திருவாய்மொழிக்கு சாரம் என்ன என்றால், அதை திருவாய்மொழிக்கான தனியனிலேயே நாம் காண்கிறோம். ஸ்ரீ பராசர பட்டர் நமக்கு தொகுத்து வழங்கிவிட்டார். அஞ்சு விஷயங்கள் தான் திருவாய்மொழியின் சாரமாக இருக்கின்றன. அஞ்சு முக்கியமான விஷயங்களை ஆழ்வார் நமக்கு திருவாய்மொழியில் தெரிவிக்கிறார். அதைத்தான் அர்த்த பஞ்சகம் என்று சொல்வார்கள். அவைதான் மிக்க இறைநிலையும், பரமாத்மாவின் தன்மை என்ன. உள்ள போறோம், நாம் பொலிந்து நின்ற பிரான் ஆதிநாத பெருமாளை சேவிக்கிறோம். அந்த பகவானுடைய தன்மை என்ன, பரமாத்மாவின் ஸ்வரூபம் என்ன, இதான் மிக்க இறைநிலையும். ரெண்டு, மெய்யாம் உயிர் நிலையும், அவனை வழிபடுகிறோமே ஜீவாத்மாக்களாகிய நம்முடைய தன்மை என்ன, நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அப்போ ஜீவாத்மாவின் தன்மை, உயிரின் தன்மை இது என்ன, இதான் ரெண்டாவது விஷயம், மெய்யாம் உயிர் நிலையும். மூன்று, தக்க நெறியும். சரி, பெருமாள் அவ்வளவு வசந்தவரா இருக்கார், நாம இங்கே இருக்கிறோம், இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவான பகவானை அடைய வேண்டும் என்றால் அடைவதற்கான வழி என்ன, நெறி என்ன, தக்க நெறியும், அதற்கு ஏற்ற வழி. ஏதோ வழியில போகக்கூடாது, ஏற்ற வழியில போகணும். அப்ப அந்த நெறி என்ன, தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும். அந்த பகவான் அடையணும்னு நாம எல்லாருமே ஆசை தானே படுறோம். இப்போ ஆதிநாத பெருமாள் நம்ம முன்னாடி வந்து வா மோட்சத்துக்கு வரியான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்லாம் அடம்பிடிக்கிற அளவுக்கு நாம மோசம் இல்லை. ஆகா கூட்டியான்னு நாம போக தயாரா இருக்கோம். அப்புறம் ஏன் இத்தனை ஜென்மமா மோட்சம் போகாம இருக்கிறோம், யோசித்து பார்த்தோமா? இந்த ஜென்மத்துல ஆச்சாரியன் அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு, ஓகே. ஆனால் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு ஆழ்வார் அருளியபடி எத்தனையோ ஜென்மம் பூமியில பிறந்தோமே, அந்த ஜென்மங்கள்ல எல்லாம் ஏன் மோட்சம் போலன்னா, அப்போ ஏதோ ஒரு தடை ஒன்று தடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. அதுதான் நம்முடைய பாபங்கள், முன்வினைகள் இதெல்லாம். அப்போ அந்த முன்வினை அதுதான் விரோதி தடை என்று சொல்வார்கள். அதுதான் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும். அடுத்து அஞ்சாவதாக வாழ்வினையும். எல்லாம் சரி, முக்தி முக்தின்னு சொல்றோம், பகவானை அடைகிறோம்னு. அந்த பகவானை அடைந்து நாம் பெறக்கூடிய லட்சியம் என்ன, அங்கே நாம் பெறக்கூடிய பயன் என்ன, பிரயோஜனம் என்ன, பகவானுக்கு கைங்கரியம் தான் பண்ண போறோம், அதை எப்படி பண்ண போகிறோம், இதுதான் வாழ்வினையும், நாம் பெற வேண்டிய ஒப்பற்ற வசதியான வாழ்வு. அப்போ அஞ்சு விஷயங்களை திருவாய்மொழியிலே ஆழ்வார் நமக்கு விளக்குகிறார். மிக்க மிக்க இறைநிலையும் பரமாத்மாவின் சொரூபம், மெய்யாம் உயிர் நிலையும் ஜீவாத்மாவின் சொரூபம், தக்க நெறியும் அவனை அடைவதற்கான வழியினுடைய தன்மை, தடையாகி தொக்கியலும் அந்த பகவானை அடைய ஒட்டாமல் தடுக்கக்கூடிய தடையின் தன்மை, ஊழ்வினையும் வாழ்வினையும், இந்த ஊழ்வினையாகிய தடையை கடந்து பெறக்கூடிய வாழ்வு, பலன், பிரயோஜனம், மோட்சம் அது என்ன, அத்தனை யார் சொல்றா, வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் என்று. வேதத்தின் சாரமாக குறுகையர்கோனாகிய நம்மாழ்வார் இப்படி திருவாய்மொழியிலே அஞ்சு விஷயங்களை நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். அந்த அஞ்சையும் நம்மாழ்வார் எப்படி விளக்கினார் என்பதைத்தான் திருவாய்மொழி சாரம் என்ற இந்த உபன்யாசத்திலே நாம் காண உள்ளோம். இப்போ முதல் விஷயம் என்ன, பரமாத்ம சுரூபம், பரமாத்மாவின் தன்மை, பகவானுடைய தன்மையை ஆழ்வார் எப்படி விளக்குகிறார் என்று பார்ப்போம். பரமாத்மாவாகிய பகவானுடைய தன்மையை நம்மாழ்வார் எப்படி விளக்குகிறார் என்பதை பார்ப்போம். முதல் விஷயம், பகவானை பற்றி சொல்கிறார் நம்மாழ்வார், பகவான் மிகவும் உயர்ந்தவன். பரமாத்மாவான பகவான் ஆதிநாதன் எப்படிப்பட்டவன்னா, ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன். இதுதான் பகவானுடைய தன்மை. அதனாலதான் திருவாய்மொழியை தொடங்கும் போதே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். உயர்வரனா இவனை தவிர உயர்வுங்கிறது யாருக்குமே கிடையாது. அப்போ தன்னை விட உயர்ந்தவர் இன்னொருவர் இல்லாதபடி, நலம் என்றால் மங்கள குணங்கள், உயர்நலம் என்றால் உயர்ந்த மங்கள குணங்களை உடையவன். அதுவும் இந்த உயர்நலம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மூன்று காலங்களிலும்
உயர்ந்த குணங்கள், உயர்ந்த நலம், உயர்கின்ற நலம், உயரப்போகின்ற நலம். ஏன்னா அவனுடைய மங்கள குணங்களை நேற்றைக்கு அனுபவிக்கிறோம், இன்னைக்கு வந்து பார்த்தா நேத்தியோட இனிமையா இருக்கார், நாளைக்கு போய் அனுபவிச்சா இன்னையோட இன்னும் இனிமையாக இருப்பார். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தோறும் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறாவ முதவே என்னும்படி. அப்ப உயர் வர இவரை போல் உயர்வு யாருக்குமே கிடையாது. உயர் நலம், உயர்ந்த நலம், உயர்கின்ற நலம், உயரப்போகின்ற நலம்னு அந்த மங்கள குணங்கள் அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, அதே பெருமாள் தான், அதே உற்சவம் தான். நாளைக்கு 9 கருட சேவைன்னா எத்தனை கூட்டம் வந்து கூடுகிறது. எங்கேயாவது மாத்தராளா? அதே பெருமாள் தான் வரப்போறார், அதே ஆழ்வார் தான் மங்களாசாசனம் பண்ண போறார். ஆனா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அடியார்களின் கூட்டம் அதிகமா தான் இருக்கும். இன்னைக்கே எழுதி வச்சுக்கலாம் அதை. என்ன காரணம்னா, அவன் நேற்றியை விட இன்றைக்கு இன்னும் அழகாகத்தான் இருக்கிறானே ஒழிய, குணங்கள் இன்னும் பிரகாசிக்கின்றனவே ஒழிய, குறைவுங்கிறதே கிடையாது. இது லௌகிகத்துல நாம பார்க்கவே முடியாது. லௌகிகத்துல பாருங்களேன், திரைப்படம் பார்க்கறேன்ட்டு போறான், போயிட்டு பார்த்தா அது ஒரு தடவையே பார்க்க முடியல. ரெண்டாம் தடவை போய் பாருன்னா யாரா பாப்பாடா? முதல் தடவையே போடுறா போடு, ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லின்னா யார் சார்னா, படம் இல்லையா, ஆடியன்ஸ் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி இன்டர்வல்லோடய ஓடுறானா, இதுக்கு மேலே எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் பகவானோ ரன்னிங் டுவர்ட்ஸ் ஹிம் சக்சஸ்ஃபுல்லி, அவனை நோக்கி மக்கள் ஓடி வருகிறார்கள். அப்போ மங்கள குணங்களாலே உயர்ந்து நிற்கிறான், அந்த வகையில் உயர்ந்தவன். அடுத்து திருமேனி அழகாலும் உயர்ந்தவன். இந்த அழகை வேற எங்க பார்க்கறது? அந்தாம தன்பு செய்து என் ஆவிசேயர் அம்மானுக்கு அந்தாம வான்முடி சங்கு ஆழி நூல் ஆரமுழ செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் செம்பொன் திருவுடம்பே திருவுடம்பு வான் சுடர் செந்தாமரை கண் கை கமலம் திருவிடமே மார்பம் அயனிடமே கோப்புள் ஒருவிடமும் எந்தை வெறுமார்க்கு அரணேயோ ஒருவிடம் ஒன்றின்றி என்னுள் கலந்தானுக்கே என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண்பாதம் கை கமலம் மண்ணு முழு ஏழ் உலகும் வயிற்றினுள தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இலகே எப்பொருளும் தானாய் மரகத குன்றமுக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண்பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதோறும் அப்பொழுது அப்பொழுது என் ஆறாவ முதமேன்னு. எத்தனை நாள்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஊழிக்காலங்கள் அனுபவித்தாலும் ஆறாவ முதமாக இனித்துக் கொண்டே இருந்து அந்த அழகாலும் உயர்ந்திருக்கிறான். அப்போ அவனுடைய குணங்கள், அவன் நம் மீது காட்டக்கூடிய கருணையாகட்டும் வாத்சல்யமாகட்டும் இந்த குணங்களாலையும் உயர்ந்திருக்கான், எளிமை உள்ளிட்ட குணங்கள். மேலும் திருமேனி அழகாலும் உயர்ந்தவன், மேலும் எல்லா தேவர்களை விடவும் உயர்ந்தவன். அதுதான் அவனை முழுதுண்ட பரபரன் என்று குறிப்பிட்டார் நம்மாழ்வார். பரபரன்னா பர என்றாலே உயர்ந்தன்னு அர்த்தம். பரபரன்னா நீங்க யாரெல்லாம் உயர்ந்தவர்கள்னு நினைக்கிறீங்களோ அவ எல்லாரை விடவும் உயர்ந்தவன். மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. மனிதர்கள் எல்லாம் விண்ணவர்கள் தேவர்கள்னு அப்படி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாராயணன் எப்படின்னா அந்த தேவர்கள்லாம் கழுத்து வலிக்க அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி எல்லாரையும் விட உயர்ந்த அயர் வரும் அமரர்கள் அதிபதி இமையோர் தலைவன் தேவாதி தேவனாக அவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கிறான் அந்த பகவான். எல்லாத்துக்கும் மேல இவனை போல் உயர்ந்தவர் இன்னொருத்தர் கிடையாது. அதைத்தான் பாடுகிறார், மனநகம் மலமர மலர்மிசை எழுதரும் மனன் உணர் வளவிலன் பொறி உணர் வவையிலன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன் என்னன் உயிர் மிகுநரை இளனேனர். எம்பெருமான் மிகுநரை இளனேன்னு பாடுகிறார் நம்மாழ்வார். அது என்ன மிகுநரை இளனேனா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் சொன்னார் நரைனா நரைச்ச முடின்னு அர்த்தம், மிகு நரைனா நிறைய நரைச்ச முடின்னு அர்த்தம், மிகு நரை இளனேனா நிறைய நரைக்கவில்லை அப்போ கொஞ்சமா நரைச்ச முடின்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. மிகுநர் அப்படின்னா மிஞ்சினவான் அர்த்தம். மிகுனரை இளனேனா அவனை மிஞ்சியவர்கள் யாருமே கிடையாது. ஒத்தார் மிக்காரை இளையாக மாமாயன், அவனுக்கு சமமானவர்களும் இலர், அவனை மிஞ்சியவர்களும் இலர். அவன் ஒப்பற்ற ஒருவனாக விளங்குகிறான், அவ்வளவு உயர்ந்தவன் பகவான். குணத்தால் உயர்ந்தவன், அதான் உயர் நலம். குணத்தால் உயர்ந்தவன், அழகால் உயர்ந்தவன், தேவர்களை விட உயர்ந்தவன், தனக்கு நிகரானவரோ மிஞ்சியவரோ யாருமே இல்லை என்னும்படி உயர்ந்தவன். இவ்வளவு உயர்ந்த பகவான் எப்படி இருக்கான்னா, ரெண்டாவது பாயிண்ட், பரமாத்மா உயர்ந்தவன் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இவ்வளவு உயர்ந்த பகவான் இந்த உலகத்தையே தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான். இந்த ஜகத்தும் ஜீவாத்மாக்களும் பகவானுக்கு உடல்.
அதத்தான் திட விசும்பு எரிவழி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. எல்லாத்தையும் மொத்த பிரபஞ்சத்தையும் தனக்கு உடலாக கொண்டு இந்த உடலுக்குள் உயிராக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளெல்லாம் அந்தராத்மாவாக பகவான் விளங்குகிறான். நமக்கு சரீரம் வெளியில தெரியுது, ஜீவாத்மா உள்ளே இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. அது போல இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உடலாக கொண்டு உள்ளுக்குள்ளே பரமாத்மாவாகிய பகவான் அந்தராத்மாவா இருக்கான். அது மட்டும் இல்ல, ஜீவாத்மாவையும் உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறான். சரி, இப்போ உலகத்தையே பகவானுக்கு சரீரம்னு சொல்றோம். அப்போ எந்த பகுதி தலை, எந்த பகுதி கால், அப்படி ஏதாவது வரையறை உண்டா? ஏன்னா ஜீவாத்மாக்கள்லாம் சரீரம்ங்கிறோம். உடல்னு சொன்னா கை கால் முதலிய அவயவங்களின் கூட்டமைப்புன்னு சொல்றோமேனா, சில இடங்கள்ல விராட் வடிவம் விஸ்வரூபம்னு அப்படி ஒவ்வொரு பகுதியே அவரோட திருமேனியில் அங்கம்னு தியானிச்சாலும், வேதாந்த ரீதியில இது ராமானுஜர் விளக்குகிறார். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலையும் பாடின விஷயம், உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன்னு. இத ஸ்ரீபாஷ்யத்துல விலக்ஷணத்வாதிகரணம் என்னும் இடத்தில் எம்பெருமானார் விளக்கி காட்டுகிறார். இந்த உலகமெல்லாம் பகவானுக்கு சரீரம் என்றால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, கை கால் தலை உள்ளிட்ட அவயவங்களின் கூட்டமைப்பு தான் உடல்னு அர்த்தம் இல்லை. இந்த உலகமே பகவானுக்கு உடல்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உடலுக்கு ராமானுஜர் டெஃபினேஷன் கொடுக்கிறார். அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவன் மேன்மைக்காகவே செயல்படக்கூடிய ஒரு பொருளுக்கு உடல்னு பேரு. இப்ப நம்ம உடலுக்கும் இந்த டெஃபினேஷன் பொருந்தும் பாருங்கள். அறிவியல் ரீதியில உடம்புக்கு டெஃபினேஷன் கொடுக்கிறார் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துல. எஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயிதும் ச சக்யம் தச்சேஷதைக சுவாவம் தத்தஸ்ய சரீரம். அதாவது அறிவுள்ள நம்முடைய உடலை பாருங்கள், நமக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கு. அதனால அறிவுள்ள இந்த ஜீவாத்மாவால் தாங்கப்பட்டு ஜீவாத்மாவால் இயக்கப்பட்டு வாழும் வரை இந்த ஜீவாத்மாவை விட்டு தனித்திருக்க முடியாதபடி இந்த ஜீவாத்மாவின் ஏற்றத்துக்காகவே இருக்கு இல்லையா, அதனால இந்த உடம்ப சரீரம்னு சொல்றோம். அதுபோல இந்த மொத்த பிரபஞ்சமும் இதில் உள்ள ஜீவாத்மாக்களும் பகவானாலே தாங்கப்பட்டு பகவானாலே இயக்கப்பட்டு பகவானை விட்டு தனித்திருக்க முடியாதபடி பகவானுடைய மேன்மைக்காகவே இருப்பதால் மொத்த பிரபஞ்சமும் பகவானுக்கு சரீரம். அதனால இவன் தலை அவன் கால் இப்படி எல்லாம் சொல்லி ஏற்ற தாழ்வெல்லாம் சொல்லாதீங்கோன்னா ராமானுஜர். ராமானுஜர் கொடுத்த டெஃபினேஷன் ஒருத்தர் தலை ஒருத்தர் கால் இது அவயவம் இது வசதி அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சரீரம்னு ஏன் சொல்றோம்னா, அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவனது மேன்மைக்காக செயல்படும் எந்த ஒரு பொருளுமே சரீரம் தான். பாம்புடைய உடலுக்கு கை இருக்கா கால் இருக்கா, ஆனா சரீரம்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா பாம்பின் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவாலே தாங்கப்பட்டு இயக்கப்பட்டு வாழும் வரை தனித்திருக்க முடியாதபடி அந்த ஜீவாத்மாவின் ஏற்றத்துக்கு இருக்கு. அதுபோல மொத்த பிரபஞ்சம் மொத்த உயிர்கள் பகவானால் தாங்கப்பட்டு பகவானால் இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவன் மேன்மைக்காகவே அத்தனையுமே இருக்கின்றன. ஆகையினாலதான் மொத்த பிரபஞ்சத்தையும் சரீரமாக கொண்டவன் பகவான் என்று விளக்குகிறார் நம்மாழ்வார். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன். அப்போ பரமாத்மாவின் முதல் தன்மை ரொம்ப பெரியவன், இரண்டாவது தன்மை இந்த பிரபஞ்சத்தையே தனக்கு உடலாக கொண்டவன், மூன்றாவது முக்கியமான ஒரு தன்மை இருக்கு. அது என்னன்னா, இந்த பெருமை எல்லாம் இருந்தால் அவருக்கு வேலைக்கே ஆகாது. நாராயணனுக்குன்னு முக்கியமான ஒரு அடையாளம் இருக்கு. இந்த அடையாளம் இருந்தால் தான் அவர் நாராயணனாகவே இருப்பார். அது என்ன அடையாளம்னா, பிராட்டிக்கு கேழ்வனாக மகாலட்சுமியின் கணவனாக இருத்தல். அதை பல இடங்கள்ல நம்மாழ்வார் பாடுகிறார், திருமகளார் தனி கேழ்வனார் தரும அரும்பயனாய திருமகளார் தனி கேழ்வனார். அதுபோல நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலங்கடல் வணங்கி திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமால் சுவையன் திருவின் மணாளன் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா. அப்போ பிராட்டிக்கு கணவனாக இருப்பதுங்கிறது நாராயணனுக்கு முக்கியமான அடையாளம். இந்த அடையாளம் இல்லைன்னா மற்றதெல்லாம் போயிடும்ட்டார். அதனாலதான் சுவையன் திருவின் மணாளன், பிராட்டிக்கு கேழ்வனா இருந்தா தான் பெருமாள் இனிப்பார், இல்லைன்னா அவருக்கே இனிமை குறைச்சல். அப்போ பெரியவர் தான், ஜகத்தையெல்லாம் சரீரமா கொண்டவர் தான்,
இந்த பெருமைகளுக்கெல்லாம் அடிப்படை யார்னா எங்க தாயார் தான். ஆதிநாதவல்லி தாயாரும் குருகூர்வல்லி தாயாரும் கூட இல்லைனா ஆதிநாத பெருமாளுக்கு ஏற்றம் இல்லை. பிராட்டியின் கேழ்வனாக இருப்பதுதான் பகவானுக்கு ஏற்றம். இது நம்மாழ்வார் காட்டுகிறார் பல பல இடங்கள்ல. திருவுடை அடிகள் திருமகளார் தனி கேழ்வனார், திருவுடை அடிகள் தம் நலங்கழல் வணங்கி தரும அரும்பயனாய திருமகளார் தனி கேழ்வனார்ங்கிறார். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமால்ங்கிறார். அப்போ பிராட்டியோடு இருப்பதுதான் அவனுக்கு பெருமை. அதனாலதான் ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப சுவையாக சாதித்தார். மகாலட்சுமி தாயாருடைய கட்டாட்சம் அருட்பார்வை இருக்கு இல்லையா, ரொம்ப வசதி. அந்த மகாலட்சுமியின் கட்டாட்சத்துல கோட்டியில ஒரு பங்கு ஒருத்தர் மேல பட்டுதான். பார்த்தா வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்னு பதவிக்கு போயிட்டாராம். இன்னொருத்தர் மேல கொஞ்சம் அதிகமா பட்டுதான், பார்த்தா ஒரு குறுநீல மன்னராகவே ஆயிட்டாராம். இன்னொருத்தர் மேல நிறைய கட்டாட்சம் பட்டுதான், பார்த்தா பெரிய சக்கரவர்த்தி ஆயிட்டாராம். இன்னொருத்தர் மேல அதிகமா பிராட்டியின் கட்டாட்சம் பட்டுதான், அவர் பார்த்தா இந்திரன் ஆயிட்டாராம். இன்னொருத்தர் மேல இன்னும் அதிகமா லக்ஷ்மி கட்டாட்சம் பட்டுது, அவர் பிரம்மாவாயிட்டாராம். ஒரு நபர் மேல லக்ஷ்மி கட்டாட்சம் நூத்துக்கு நூறு முழுசா விழுந்தது, அவர் நாராயணன் ஆயிட்டார்னார் பராசர பட்டர். அப்போ மகாலட்சுமி தவணை முறையில இன்ஸ்டால்மெண்ட்ல பல பேரை கட்டாட்சித்தாள். அவர்கள்லாம் அந்தந்த பதவிக்கு வந்தார்கள். மகாலட்சுமி மொத்தமா கண் திறந்து யாரை பார்த்தாளோ அவன் பரமாத்மான்னு சொல்லி நாராயணன் சொல்லி உட்காந்துட்டான். அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம்பிரம்ம ததபூத் என்றார் ஸ்ரீ பராசர பட்டர். அப்போ பிராட்டி இல்லைன்னா பெருமாளுக்கு ஏற்றம் இல்லை. அதனாலதான் பாருங்க, இத பெருமாளே அக்னாலேஜ் பண்ணிட்டார். இன்னைக்கு லோகத்துல பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, கணவன் பேரை தங்கள் பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸா சேர்த்துக்கிறார். கமலா, காமேஷ், விமலா, ராஜேஷ் அந்த மாதிரிலாம் கணவன் பேரை பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸா பெண்கள் சேர்த்துக்கிறார். பெருமாள் என்ன பண்ணிட்டார், பேருக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸா மனைவி பேரை போட்டுட்டார். லக்ஷ்மி நாராயணன், சீதாராமன், ராதா கிருஷ்ணன், பூவராகன், லக்ஷ்மி நரசிம்மன், ஸ்ரீமன் நாராயணன், திருமால். அப்ப அந்த பிராட்டி இருந்தால்தான் இவருக்கு அந்த பெருமை. அதனால அந்த பிராட்டியின் கேழ்வனாக இருப்பது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத அடையாளம். இதுதான் மூன்றாவது தன்மை. நான்காவது முக்கியமான தன்மை என்னன்னா, பெரியவர் தான், உலகத்தையே உடலாக கொண்டவர் தான். பிராட்டிக்கு கேழ்வனாக இருப்பவர், உலகத்துக்கெல்லாம் காரண பொருள், எல்லாம் சரி. ஆனால் நான்காவதாக எளிமை, சௌலபியம் என்னும் குணமும் அந்த பகவானுக்கு உண்டு. அடியார்கள்ட்ட எளியவனா இருப்பான். அதைத்தான் பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கெரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பிரல் அடிகள், மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை அப்புண்டு, எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கே எளிவேன்னு அந்த எளிமையை பாடி இதே திருப்புடியாழ்வார் அடியிலே ஆறு மாதங்கள் மூர்ச்சையாகி விழுந்தாரே நம்மாழ்வார். அப்போ இவ்வளவு பெருமைகள் பகவானுக்கு இருந்தாலும் பக்தின்னு உங்களை போன்ற அடியார்கள் கை கூப்பி கொண்டு உண்மையான அன்போடு போய் நின்னுட்டான்னா அந்த பத்துடை அடியவர்க்கு எளியவன். அந்த அடியார்கள்ட்ட தான் எளியவனா ஆயிடுறான் பகவான். பிறர்களுக்கு அறிய வித்தகன், அப்படி இல்லாம நெஞ்ச நிமித்திண்டு நான் யார் தெரியுமான்னு பகவான்கிட்ட போனா நான் யார் தெரியுமான அவன் திரும்ப நம்மளை பார்த்து கேட்பான். ஆனா பகவானே நீதான் கத்தின்னு அன்போடு அவனிடம் சென்று விட்டால் அந்த அடியார்கள்ட்ட எளியவனாகிறான். எவ்வளவு தூரம் எளியவன்னா, யசோதை உரலோடு கட்டி போட்டால் யசோதையோ நந்தகோபுரோ வந்து அவிழ்த்து விடும் வரை கட்டுண்டு கிடந்தானே அந்த அளவுக்கு எளியவனாக ஆகிறான் பத்துடை அடியவருக்கு எளியவன். அந்த எளிமையும் இருக்கு. இன்னொரு இடத்திலும் எளிமையை பாடுகிறார் நம்மாழ்வார். திருமால் இருஞ்சோலைமலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமால் இருஞ்சோலை அழகர் மலை இருக்கிறது. நான் அழகர்னு பெருமாள் பேரை சொல்லல, திருமால் இருஞ்சோலைங்கிற க்ஷேத்திரத்தின் பேரைத்தான் சொன்னேன். க்ஷேத்திரத்தின் பேரை கூட க்ஷேத்திரம்னு நினைச்சதான் சொல்லல. ஒருத்தட்ட கேட்டேன் எங்க போறேன்னு கேட்டேன், மதுரை தாண்டி அங்க ஒரு மலை இருக்கு அந்த மலை பக்கமா போறேன்னா, ஓ திருமால் இருஞ்சோலையான்னு கேட்டேன். அப்ப ஏதோ பேச்சு வாக்குல திருமாலிருஞ்சோலைன்னு சொன்னேன். சொன்னதுதான் தாமதம். அந்த வஞ்சக்கழ்வன் மாமாயன் என்ன பண்ணான்னா, அந்த கள்ளழகர் சுந்தர தோளுடையான் நேரம் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அப்போ பகவான் நமக்கு அருள் புரிவதற்கு ஏதோ ஒரு சாக்கு தான் எதிர்பார்க்கிறான். ஏன்னா நாமெல்லாம் அவ்வளோ ஸ்ரத்தையா கோவிலுக்கெல்லாம் வருவோமாங்கிறது பெருமாளுக்கே க்வெஸ்சன் மார்க் தெரிஞ்சிருக்கு. அதனால என் ஊரை சொன்னாய் பேரை சொன்னாய் எத்தையோ ஒண்ணு நீ சொன்னா அதை வச்சே அனுகிரகம் பண்றேங்கிறானோ. இத திருவாய்மொழியில இன்னொரு இடத்திலும் ஆழ்வார் பாடுகிறார். பகவான் எவ்வளவு தூரம் எளியவன்னா, கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம். எண்ணிலும் வரும்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, சுவையாக பெரியோர்கள் ஒரு வியாக்கியானம் பண்ண, ஒரு பெரிய பட்டிமன்றம்,
பள்ளிக்கூட வாத்தியாருக்கும் கல்லூரி வாத்தியாருக்கும் இடையிலே ஒரு பட்டிமன்றம். என்னன்னா பள்ளிக்கூட வாத்தியார் சிறந்தவரா கல்லூரி பேராசிரியர் சிறந்தவரான்னு. ஏன்பா நீ உபன்யாசம் பண்ண வந்தியா பட்டிமன்றம் நடத்த வந்தியா? இல்லை, இதில் ஒரு விஷயம் இருக்குது, கேளுங்கோ. பள்ளிக்கூட வாத்தியார் சிறந்தவரா கல்லூரி பேராசிரியர் சிறந்தவரா அப்படின்னு பெரிய பட்டிமன்றம் நடக்கிறது. ஆனால் நம்ம ராஜப்பா சுவாமியை கேட்டால் சொல்லிடுவார், வாத்தியார் தான் என்றைக்குமே சிறந்தவர் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஆனால் இப்போ இது எந்த வாத்தியாருங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில் என்ன எடுத்து பள்ளிக்கூட வாத்தியார் வந்தார், நாங்கள் தான் சிறந்தவர்கள், ஏன்னா பெருமாளுடைய அனுகிரகம் எங்களுக்கு தான் கிடைக்கும்னார். எப்படின்னு கேட்டால் அப்போ அவர் சொன்னாராம், நம்மாழ்வார் என்ன பாடினார், திருமாலிருஞ்சோலைமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அப்போ ஒரு க்ஷேத்திரத்தின் பேரை சும்மா சொன்னாலே பெருமாள் வந்துடுறாரா இல்லையா? நாங்கள் பள்ளி ஆசிரியர்கள்லாம் தினந்தோறும் அட்டண்டன்ஸ் எடுப்போம், கேசவா உள்ளேனையா, நாராயணா உள்ளேனையா, மாதவா உள்ளேனையா. நாங்கள் பசங்க பேரை தான் படிக்கிறோம், ஆனால் கேசவா நாராயணா மாதவான்னு பெருமாள் பேர் வச்சிருக்க பசங்க பேரையும் படிச்சிடறோம் இல்லையா? அதெல்லாம் தன்னுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணதா எங்கள் அக்கௌண்ட்டில் எழுதி பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவார். ஆனால் கல்லூரி பேராசிரியருக்கு அந்த அனுகிரகம் கிடைக்காது. ஏன்னா கல்லூரியில் எப்படி அட்டண்டன்ஸ் எடுப்பார்னா 1 SR 2 SR 3 SR, அப்போ இவருக்கு அனுகிரகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்துட்டார். கல்லூரி பேராசிரியர் பார்த்தார், அது எப்படி நீ சொல்லலாம், நான் வரேன் பாருன்னு அவர் வந்து மைக்க பிடிச்சார். யார் சொன்னது கல்லூரி பேராசிரியருக்கும் பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும்னார்? எப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நாங்கள் 1 2 3 அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, ஒன்றுன்னு சொல்லும்போது உலகத்துக்கே முதல்வன், ஊழி முதல்வன், ஒன்றும் தேவும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான், குன்றம் போல் மணி மாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதரே, முதல்வன் நான் தான் ஒன்றுன்னு என்னத்தான் சொன்னான்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். 2 2 சொல்லும்போது பிராட்டி பெருமாள் ஒரு மிதுனமே உத்தேசியம், இருவராக இருப்பது நாங்கத்தான் எங்களைத்தான் சொன்னான்னு அனுகிரகம் பண்ணுவார். 3 சொல்லும்போது திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம்னு ரகசியத்ரயம் மூன்றாலும் சொல்லப்படுபவன் நான் தான் என்னத்தான் சொன்னான். 4 சொல்லும்போது 4 வேதங்களும் 4000 பாசுரங்களும் போற்றுபவன் நான் தான் என்னத்தான் சொன்னான். 5 சொல்லும்போது பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைன்னு 5 நிலைகளில் நான் தான் இருக்கேன் என்னத்தான் சொன்னான். 6 சொன்னான், ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ்னு 6 குணம் எனக்கு தான் இருக்கு என்னத்தான் சொன்னான். 7 சொன்னா 7 மலைக்கு மேலே நான் தான் இருக்கேன் என்னத்தான் சொன்னான். 10 சொன்னா தசாவதாரம் நான் தான் எடுத்தேன் என்னத்தான் சொன்னான். 12 சொன்னா 12 ஆழ்வார்கள் என்னைத்தான் போற்றினார்கள் என்னத்தான் சொன்னான். 26 சொன்னா 26 தத்துவங்களிலே 26வது தத்துவம் நான் தான் என்னத்தான் சொன்னான். அப்ப நீ எந்த நம்பர் சொன்னாலும் தன்னை சொன்னதாக ஏற்று பகவான் அருள் புரிவான். அதனால சொன்னார் அந்த எதிரில் இந்த பள்ளி ஆசிரியர் கோதண்டராமன் வந்தாரு, பேர்லேருந்து கோவை எடுக்க சொல்லு, எங்களுக்கு தான் அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி கல்லூரி பேராசிரியர் உட்காந்துட்டாராம். அதாவது நடுவர் கேட்டார், நீ பாட்டுக்கு அடிச்சு விடுறியே, இந்த நம்பர்லாம் சொன்னால் பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும்னு யாருப்பா சொன்னான்னு கேட்டார். அவர் சொன்னாராம், நம்ம நம்மாழ்வார் தான் திருவாய்மொழியில் சொன்னார், கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம், எண்களை கொண்டு கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார், அந்த அளவுக்கு சௌலபியம். அப்போ அந்த எளிமையும் நிறைந்தவன் பகவான். அப்போ யசோதை அளவுக்கு அன்பு இருக்குன்னு கூட இல்லை, நம்மை போல ஏதோ பேச்சுவாக்கில் அவன் திருநாமத்தையோ 1 2 3 சொன்னாலும் கூட அருள் புரியும் அளவுக்கு சௌலபியம் மிக்கவன். அப்போ பரமாத்மாவின் சுரூபம் ரொம்ப பெரியவன், உலகத்தை படைத்து உலகத்துக்கு காரணமாகி உலகத்தையே சரீரமாக கொண்டவன், பிராட்டிக்கு கேழ்வனாக இருப்பவன், அது முக்கிய அடையாளம், மிகவும் எளிமை மிக்கவன். இது பரமாத்மாவின் தன்மை. இப்போ அப்படியே நம்மை பற்றி அறிந்து கொள்வோம், ஜீவாத்மாவின் தன்மை என்ன? ஏன்னா பரமாத்மாவை மட்டும் அறிந்து கொண்டு விட்டு ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கலன்னா என்ன பண்றது, நாம் அவனுக்கே சேஷபூத்தன்னு அறிந்து கொள்ள வேண்டாமா? அதனாலதானே சுவாமி சொல்றார், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு. அப்போ நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஜீவாத்மாவின் தன்மை என்ன, அதுதான் திருவாய்மொழி சொல்லக்கூடிய 2வது விஷயம். ஜீவாத்மாவை நம்மாழ்வார் எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை. ஜீவாத்மா எப்படிப்பட்டதுன்னா, உணர்ந்து உணர்ந்து, 2 உணர்ந்து போட்டார், உணர்ந்துனா அறிவு ஞானம், ஜீவாத்மா ஞானமே வடிவெடுத்தது. அப்புறம் இன்னொரு உணர்ந்து, அந்த ஜீவாத்மாவுக்கு தர்மபூத ஞானம்ங்கிற ஞானமும் இருக்கிறது. ஏன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், ஜீவாத்மாவே ஞானம்,
அதுக்காக அதுக்கு அறியும் தன்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, சைத்தன்யம் அறியக்கூடிய தன்மையாகிய ஞானமும் உண்டு. அப்போ இதை புரியறாப்புல சொல்லணும்னா, தங்கத்திலே ஒரு சிலை செய்கிறோம், அந்த தங்க சிலைக்கு தங்க ஆபரணத்தையே அணிகலனாக அணிவிக்கிறோம். அப்போ சிலையும் தங்கம், அதுக்கு அணிவித்த அணிகலனும் தங்கம். அது போல ஜீவாத்மாவே ஞானம், அதுக்கு தர்மபூத ஞானம் அறியும் தன்மைங்கிற ஒரு ஞானமும் அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டு. அதனால உணர்ந்து உணர்ந்து அதுவே அறிவை வடிவெடுத்ததாக, அறியும் தன்மை கொண்டதாக. அப்புறம் இழிந்தகன்று, அந்த தர்மபூத ஞானம் என்பது அகன்று பறந்து விரிந்திருக்கிறது. ஏன்னா ஜீவாத்மா அணு மாத்திரம், அணு அளவு அட்டாமிக்கா இருக்கும், ஆனா அதனுடைய தர்மபூத ஞானம்ங்கிறது எங்கும் பரவியது. நம்முடைய கர்மாவினால அந்த ஞானம் சுருங்கி போயிருக்கு, நமக்கு 1% 2% தான் ஆப்ரேட் ஆகிறது, அதுக்கு மேல ஆப்ரேட் ஆகலையேனா அன்றுதேனகி பிரத்யுடாகா என்று சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. நம்முடைய கர்மா அதை சுருங்க செய்திருக்கிறது. அந்த தர்மபூத ஞானம் விரிந்தால் எல்லா இடங்களிலும் பரவும். அப்போ உணர்ந்து உணர்ந்து அறிவை வடிவெடுத்து அறிவை உடையதாக இழிந்தகன்று, இது அனுமாத்திரம், நான் அந்த அறிவு தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. சூரியன் ஓரிடத்தில் இருந்தாலும் சூரிய ஒளி எங்கும் பரவுவது போல், ஜீவாத்மா அனுமாத்திரமாக இருந்தாலும் அதன் தர்மபூத ஞானம் எங்கும் பரவும். அப்புறம் உயர்ந்து, ஜீவாத்மா எப்படிப்பட்டதுன்னா சரீரத்தை விட வேறுபட்டது, உயர்ந்தது. உடலே ஜீவாத்மா கிடையாது, உயர்ந்து. அப்ப எத்தனை பாருங்க, உணர்ந்து உணர்ந்து இழிந்தகன்று உயர்ந்து, அப்புறம் உருவி அந்தன்னு பாடியிருக்கார். இதை சில பேர் எப்படி சேவிப்பானா, உருவி அந்த அப்படிம்பா. அது எதையும் எங்கேருந்தும் உருவ வேண்டாம், உரு வியந்தன்னு பிரிச்சுக்கணும். உரு என்றால் கண்ணில் தெரியக்கூடிய உருவம், உரு வியந்தன்னா அந்த உருவத்தை விட வேறுபட்டு அருவமாக கண்ணில் தெரியாமல் இருக்கிறது. ஏன்னா ஜடப்பொருள்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும், ஞானமுள்ள ஜீவாத்மா ஜடப்பொருள்களைப் போல் இல்லாமல் அருவாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு. ஏன்னா சில பேர் திருவாய் மொழியை சேவிக்கும் போதே கவனிச்சேன்னா, திருவரங்கம் பதிங்க சேவிக்கும் போது மூல காளியே என்னும்னு படிப்பா, அது மூல காளியே என்னும், மூல காளியே என்னும் அப்படின்னு பிரித்து படிக்கிறவாள்லாம் உண்டு. அது போலத்தான் இதையும், திருப்பாவை கூட பாருங்க, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னு கேட்பா. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார்னா அது வேற, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. அதுபோல உயர்ந்து உரு வியந்தன்னு ஆழ்வார் பாடினத உயர்ந்து உருவி அந்த இன் நிலைமை அப்படின்னா எதையோ உருவரம்னு அர்த்தமாயிடும். அதனால உரு வியந்த, கண்ணில் தெரியும் உருவை காட்டிலும் வேறுபட்டு அருவமாக இருக்கு. அப்ப பாருங்க, ஜீவாத்மாவின் தன்மையை காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளா சொல்லிட்டார், அதுவே ஞானம், அதுக்கு ஞானம் இருக்கு, அந்த ஞானம் எங்கும் பரவி இருக்கிறது, சரீரத்தை விட வேறுபட்டது, அச்சேதனம் போல் கண்ணுக்கு தெரியும் உருவாக இல்லாமல் அருவமாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. இப்படி எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள், ஒன்றா பலவான்னா, என் பெருக்கு அன்னலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் திண்கழல் சேரேன்னார். அந்த பரமாத்மா நாராயணன், அவனுக்கு திருநாமத்தை ஸ்பஷ்டமா சொல்ல வேண்டாமா, நாரணன் அவன் திருநாமத்தை சொல்லிட்டு, அவனுடைய சொத்துகள், அவன் தொண்டர்களாகிய ஜீவாத்மாக்கள் எப்படிப்பட்டவானா, என் பெருக்கு எண்ணிக்கையில் அடங்காத இன்ஃபினிட்டி, அளவில் அடங்காத ஜீவாத்மாக்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறார்கள். இவ்வளவுதான் லிமிட்டு கிடையாது. அந்நலத்து, அந்த ஜீவாத்மாக்களுக்கு நலம், ஞானம், ஆனந்தம் என்னும் தன்மைகள் உண்டு. ஏன்னா ஜீவாத்மா ஞானமே வடிவெடுத்தது, ஆனந்தமே வடிவெடுத்ததாக இருக்கும். ஒன்பொருள், ஒன்பொருள்னா ஸ்வயம் பிரகாசம், தன்னைத்தானே பிரகாசப்படுத்தி காட்ட வல்லது ஜீவாத்மா. எண் பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள், அப்போ எண்ணிக்கையில் அடங்காத ஞான ஆனந்தம் நிறைந்த ஸ்வயம் பிரகாசமான பல பல ஜீவாத்மாக்கள் பிரபஞ்சத்திலே உண்டு. எல்லாம் சரி, ஆனா பெருமாளுக்கு ஒரு அந்தரங்க அடையாளம் சொன்னோம், என்ன, பிராட்டியின் கேள்வன், அதுதான் முக்கியம். அதுபோல ஜீவாத்மாவுக்கு முக்கியமான அடையாளம் என்னன்னா, இதுவரை சொன்னதெல்லாம் முக்கிய அடையாளமே கிடையாது. அது ஞானமே வடிவெடுத்து இருக்கட்டும், ஆனந்தமே வடிவெடுத்து இருக்கட்டும், அணுமாத்திரமாக இருக்கட்டும், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கட்டும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு முக்கியம் இல்லை. ஜீவாத்மாவின் முக்கிய தன்மை என்னன்னா, ஆழ்வார் பாடுகிறார், அடியேன் உள்ளான் உடல் உள்ளான், அடியேன், நான் பகவானுக்கு தொண்டன்னு சொல்கிறோம் பாருங்கள், சேஷபூதன், அந்த சேஷத்துவம் என்பதுதான் ஜீவாத்மாவுக்கு இன்றியமையாத அடையாளம். பெருமாளுக்கு எப்படி ஸ்ரீயப்பதித்துவம் இன்றியமையாத அடையாளமோ, அது போல ஜீவாத்மாவுக்கு சேஷத்துவம், பகவானுக்கு அடியவனாக இருத்தல். அதைத்தான் ஒரு தொடர்ல சொல்லிட்டார், அடியேன் உள்ளான்னர்.
ஜீவாத்மாவை நான் உள்ளேன்னு சொல்லல, அடியேன் உள்ளான். அப்போ ஜீவாத்மாவின் இயற்கையான தன்மையே அடியேன் தாசன் என்று சொல்லிக் கொள்வதுதான். பகவானுக்கு தொண்டன் தாசன், அதுதான் இந்த ஜீவாத்மாவினுடைய தன்மை. ஏன்னா ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கேடா, ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் இருந்தாராம். அப்போது ஒரு சாமியார் ஒருத்தர் அந்த வழியாக போனாராம். இவர்கிட்ட கேட்டாராம், ஏன்ப்பா வெங்கடேஷ் உபன்யாசம் கேட்டியா, தலையில் கை வச்சுன்னு வருத்தமாக உட்காண்டிருக்கியே, என்னாச்சுன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், வாழ்க்கையில் நிம்மதியே வரல, ஏதாவது வழி சொல்லுங்கன்னாராம். இவர் சொன்னாராம், ஒரு மந்திரம் சொல்கிறேன், சோகம் சோகம்னு சொல்லி கஷ்டமெல்லாம் போயிடுவாராம். அந்த ஆள் சொன்னார், ஏன் வேற வினைய வேண்டாம், சோகத்தில் நானே உட்காந்துருக்கேன், நீ சோகம் சோகம்னு சொல்ல சொல்கிறியேன்னார். அவர் சொன்னார், சான்ஸ்கிரிட்டில் சோகம் அப்படின்னா கவலைன்னு அர்த்தம், நான் சோகம்னு சொல்ல சொல்லலை, சோகம்னு சொல்ல சொல்கிறேன்னார். சகானா அந்த கடவுள்னு அர்த்தம், அகம்னா நான் அர்த்தம், சோகம்னா நான் கடவுள்னு அர்த்தம். சகா அகம், நான் கடவுள், நான் கடவுள், சோகம்னு சொல்லி எல்லா கவலையும் போயிடுவாராம். இவர் உட்காந்து சோகம் சோகம்னு சொல்ல ஆரம்பித்தார், கவலை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆச்சே ஒழிய கவலையெல்லாம் தீரலை. அப்புறம் ஒரு நல்ல பாகவதர், அந்த சுவாமி மாதிரி ஒரு பரம பாகவதர் ஒருத்தர் அப்படியே வந்தாராம். அப்போது இவர் சோகம் சோகம்னு சொல்கிறத அவர் கேட்டார். கேட்டுட்டு என்னையா சொல்கிறேன்னார், சோகம்னார். ஜீவாத்மாவின் தன்மை என்ன தெரியுமா, பகவானுக்கு தாசனாக இருக்கிறது. நீ பாட்டுக்கு நான் தான் கடவுள்னு சொல்லி சோகம்னு சொல்கிறியே, முன்னாடி ஒரு தாஸ் ஏற்றுக்கோன்னார். அப்போ என்ன ஆகும், தாசோகம் தாசகா அகம், அடியேன் தாசன் ஆயிடும். தாசோகம் தாசோகம் தாசோகம்னு சொல்லுன்னார். தாசோகம்னு சொல்ல சொல்ல ஓரளவு நிம்மதி வந்தது. பழையபடி அந்த சாமியார் வந்தாராம், என்னடா சொல்றேன்னு கேட்டார். தாசோகம், நான் தாசன் தாசன் சொல்றேன்னார். அவர் பார்த்தார், அப்படி சொல்லாத, முன்னாடி ஒரு சாவை சேர்த்துக்கோன்ட்டார். சாவை சேர்த்தா என்ன ஆகும், சதா சோகம், சோகம்னா நான் கடவுள், சதா சோகம்னா எப்போதுமே நான் கடவுள்னு ஆயிடும். சோகம்னா நான் கடவுள், தாசோகம்னா அடியேன் கடவுளுக்கு தாசன், சதா சோகம்னா எப்போதுமே நான் கடவுள், சதா சோகம் சதா சோகம்னார். இது சதா சோகமாவே ஆயிடுத்து வாழ்க்கை. அப்போ இன்னொரு பாகவதர் அந்த வழியா வந்தார். அவர் கூப்பிட்டு கேட்டாராம், என்ன சொல்றேன்னார், சதா சோகம்னு சொல்றேன்னார், இன்னொரு தாவ முன்னாடி சேருன்னார். என்னாச்சு, தாச தாசோகம், தாச தாசோகம்னா பகவானுடைய தாசனுக்கெல்லாம் தாசன், அடியாருக்கு அடியான், தாசனுக்கு தாசன், தாச தாசோகம் தாச தாசோகம்னு சொன்னார். அப்போதுதான் மன நிம்மதி வந்துதான். ஏன்னா ஜீவாத்மாவின் தன்மை நான் சொன்னாது அகங்காரம், நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழவே முடியாது. அந்த ஜீவாத்மா அடியேன் என்று சொல்கிறானோ அப்போதுதான் வாழ்ச்சி பெற முடியும். ஆகையினால அடியேன் உள்ளான், ஜீவாத்மாவின் தன்மை என்பது அடியேன் என்பது தானே ஒழிய நான் என்று அகங்காரத்தோடு சொல்வதன்று சேஷத்துவம். அப்போ அந்த சேஷன் சேஷன்னு ஜீவாத்மாவை சொல்றோமே, சேஷன்னா என்ன? ஒருத்தர் கேட்டார், அது யார், எலெக்ஷன் கமிஷனரா அப்படின்னார். ஜீவாத்மாவெல்லாம் சேஷன் சேஷன்னு சொல்றேல, அது எந்த சேஷன்? பொதுவாக சேஷன்னா தொண்டன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் எப்படிப்பட்ட தொண்டன்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. இதை வேதார்த்த சங்கிரகத்தில் ராமானுஜர் டெஃபினிஷன் கொடுக்கிறார். சேஷன்னா யாருன்னா, பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவம் ஏவ எஸ்ய சொரூபம் ச சேஷகா பரசேஷினர். பகவானுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டுமே தான் இருப்பதற்கான பிரயோஜனம்னு எந்த ஒரு தொண்டன் இருக்கானோ அவனுக்கு தான் சேஷன்னு பேரு. எல்லாரும் சேஷனாக ஆக மாட்டார்கள். எந்த ஒரு தொண்டன் தான் வாழக்கூடிய மொத்த பர்பஸுமே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது மட்டுமேனு வாழ்கிறானோ. நமக்கு புரியறாப்புல உதாரணம் சொல்லணும்னா, மலரும் மணமும் போலன்னு வச்சுக்கோங்க. பூ சேஷினா வாசனை சேஷன். இந்த வாசனையால தனியா இருக்க முடியுமா? பூ இல்லாம வாசனை கிடையாது. அப்போ பூவை ஆதாரமாக கொண்ட சேஷன் வாசனை. அந்த வாசனைக்குன்னு தனி பிரயோஜனம் கிடையாது. வாசனையை யாரும் கொண்டாட மாட்டா. வாசனை நன்னா இருந்தா பூவை தான் கொண்டாடுவார்கள். அது போல பகவானுக்கு மேன்மை சேர்க்கணுங்கிறதுக்காகவே நாம கைங்கரியம் பண்ணணும். பெருமாள் புஷ்பமாக இருந்தால் நாம் வாசனையாக இருக்க வேண்டும். அதுதான் சேஷன். இன்னும் கீழே இறங்கி சொல்லணும்னா, காஃபியும் சுகரும் போலன்னு வச்சுக்கோங்க. இந்த சுகர் எதுக்காகனா, காஃபிக்கு இனிமை சேர்ப்பது மட்டும்தான் சுகருடைய பர்பஸே ஒழிய காஃபி சாப்பிட்ட யாரும் சுகர் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டா. சுகர் போட்ட அப்புறம் காஃபி நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவா. அப்போ அதுக்காக காஃபியும் பெருமானும் ஒன்னா, ஜீவாத்மாவும் சுகரும் ஒன்னான்னு தயவு செஞ்சு கேட்டுற வேண்டாம்.
எப்போதுமே உதாரணம்ங்கறத பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் எடுத்துக்கணும். பால் போன்ற முகம்ங்கிறதுக்காக அதுல காபி போட முடியுமான்னு கேட்க முடியாது இல்லையா. ஆகையினால பெருமாள் காபி போலன்னா நாம் சுகர் போல, அவனுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டுமே நாம் வாழ்வதற்கான ஒரே பிரயோஜனம் என்று நாம் இருக்க வேண்டும். அதுதான் சேஷன், அதைத்தான் அடியேன் உள்ளான் என்று நம்மாழ்வார் நமக்கு பாடி காட்டி, அப்போ ஜீவாத்மா ஞானம் ஆனந்தம் எல்லாம் வழிபடுத்தவர்கள், பல ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள், ஆனா இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு முக்கிய தன்மை இல்லை, அடியேன் என்று சொல்வதுதான் முக்கிய தன்மை. இதற்கு மேல் ஆழ்ந்த ஒரு அந்தரங்க அடையாளம் இருக்கு. இந்த அடியேனை விட ஆழ்ந்த அடையாளம் என்னன்னா, அடியேன் பகவானுக்கு மட்டும் அடியவன் அல்லேன், பகவானுடைய அடியார்க்கும் அடியவன். அதைத்தான் பாடினார், அடியார்ந்த வையமுண்டு ஆலிலை என்ன வசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்த இவினான் தனக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியார்த்தமக் அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களேன்னார். ஏழு அடியார் போடுகிறார், அடியவருக்கு 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 அடியவன்னார். நம்மாழ்வார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், இந்த ஏழுக்கு ஏதாவது முக்கியத்துவம் உண்டா, பெருமாளுடைய ஏழு அடியாருக்கு அடியவர்னு சொல்றீங்களேன்னு கேட்டாராம். அப்போ நம்மாழ்வார் சொன்னாராம், இந்த பாட்டுல ஏழு அடியார் போடத்தான் இடம் இருக்கு, அதனால ஏழோடு நிறுத்தி கொண்டேன், இன்னும் இடம் இருந்தால் 700 அடியார் கூட போடுவேன். அத்தனை தாசனுக்கு தாசனாக இருப்பதுதான் இந்த ஜீவாத்மாவினுடைய தன்மை. அதனாலதான பாடுகிறார், பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிழைதோறும் எம்மை ஆளும் பரமரே. அந்த அடியார்களுக்குள்ள குலம் இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்கவே கூடாது. அவர்கள் எக்குலத்தவராயினும் ஆணோ பெண்ணோ படித்தவரோ படிக்காதவரோ குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆளென்று உள் கலந்தார் அடியார்தம் அடியார் எம் அடிகளே என்று பாடியிருக்கிறார் நம்மாழ்வார். ஆகையினால அந்த அடியவனுக்கு அடியவன். இன்னொரு நெடுமார்க்கடிமையில இன்னும் ஸ்பஷ்டமா இதை சொன்னார் நம்மாழ்வார், வியன் மூ உலகு பெரினும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனைப்பூங் கழலடிக்கு சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது உருமோ பாவியேனுக்கேன்னார். அதாவது மூ உலகத்துக்கும் சக்கரவர்த்தி ஆனாலும் சரி, ஸ்வர்க்கத்தையே ஆண்டாலும் சரி, ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்தலாகிய கைவல்ய நிலையை பெற்றாலும் சரி, இது எதுவுமே அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றோமே அந்த பாகவத கைங்கரியம் அதற்கு ஈடாகாது. இதோ இந்த பிறவியில கண்ணெதிரேல இத்தனை அடியார்கள் அடியார்களின் கூட்டம் இருக்கும் போது இந்த அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணாமல் நான் எதுக்கு ஸ்வர்க்கத்தையோ ஆத்மானுபவத்தையோ இன்னொரு ஐஸ்வர்யத்தான் நான் ஏன் நாடி போகணும், ஆனா இந்த பாவிக்கு பாகவத கைங்கரியம் கிடைக்குமான்னு கேட்கிறார் நம்மாழ்வார். உருமோ பாவியனுக்கு என்னார். நம்மாழ்வார்கிட்ட எல்லாரும் ஓடி வந்தானாம், சுவாமி நீங்க உங்களையே பாவின்னு சொல்லிட்டா நாங்கள்லாம் எங்க போறதுன்னா. நம்மாழ்வார் சொன்னாராம், இல்ல இல்ல உண்மையிலேயே பெரிய பாபம் பண்ணிட்டேனார். இந்த பாட்டுல என்ன சொல்லிட்டார், இந்த ஐஸ்வர்யம் செல்வத்தை விட ஸ்வர்க்கத்தை விட ஆத்மானுபவத்தை விட பாகவத கைங்கரியம் ஒசத்தின்னு சொன்னேன் இல்லையா, பெரிய பாபம் பண்ணிட்டேன். பாகவத கைங்கரியம் எவ்வளவு ஒசத்தி, அதை போய் இந்த செல்வத்தோடும் ஆத்மானுபவத்தோடும் சொர்க்கத்தோடும் ஒப்பிட்டு இருக்கலாமா, ஒப்பிட்டதே பாபம். பாகவத கைங்கரியம் பகவத் கைங்கரியத்தை விட ஒசத்தின்னு சொல்லியிருக்கணுமே ஒழிய, இந்த செல்வம் ஜீவாத்மா இதை விட பாகவத கைங்கரியம் ஒசத்தின்னு சொன்னா அதுவே பாபமாச்சேன்னாரம். புரியலையேன்னா வசிஷ்டர் ஒசந்தவர்னு சொல்லணும். அதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்காக லிட்டரலா எடுத்துக்காதீங்க. விஸ்வாமித்ரரை விட வசிஷ்டர் ஒசந்தவர்னா பரவாயில்ல, இந்த சண்டாளனை விட வசிஷ்டர் ஒசந்தவர்னு. இதுக்கு இவன் வசிஷ்டரை பாராட்டாமையே இருந்திருக்கலாம், சண்டாளனை விட வசிஷ்டர் ஒசந்தவர்னா வசிஷ்டருக்கு கோபம் வந்துடும், ஏண்டா கம்பேர் பண்றதுக்கு அவன் தான் கிடைச்சானான்னு கேட்பாரா இல்லையா. அது போல ஒருத்தர் நன்னா பாடுறாருன்னா என்ன சொல்லுவா, இவர் டி எம் சௌந்தரராஜன் மாதிரி பாடினார், கர்நாடக இசைனா எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா போல் பாடினார் அப்படி சொன்னா சந்தோஷப்படுவா, இவர் லூஸ் மோகன் மாதிரி பாடினார் அப்படின்னு சொன்னா அவரை விட சிறப்பாக பாடினார்னு சொன்னா இதுக்கு பாராட்டாமையே இருக்கலாம்னு சொல்லுவாளா இல்லையா. அதுபோல ஜீவாத்மா அனுபவத்தை விட செல்வத்தை விட ஸ்வர்க்கத்தை விட பாகவத கைங்கரியம் ஒசத்தின்னு சொல்லிட்டேனே அடியன் பாவிங்கிறார் நம்மாழ்வார்னா, அந்த பாகவத கைங்கரியத்தை எவ்வளவு ஒசத்தியான நிலையில் கொண்டாடுகிறார். அப்போ அந்த அடியாருக்கு அடியவராக இருப்பதுதான் ஜீவாத்மாவின் அந்தரங்க அடையாளம். அப்போ பரமாத்மாவின் தன்மை பார்த்தோம், உயர்ந்தவன் பெரியவன் உலகத்துக்கு காரணம் உலகையே உடலாக கொண்டவன் பிராட்டியின் கேழ்வன் எளிமை சௌலபியம் மிக்கவன்.
ஜீவாத்மாவின் தன்மை ஞானம் ஆனந்தமே வழிபடுத்தவர்கள் பெருமாளுக்கு தொண்டர்கள் அத்தனை பேரும். தொண்டர்னா சேஷபூதன், பகவானுக்கு மேன்மை சேர்ப்பதுதான் ஒன்லி பர்பஸ். அந்த பகவானுக்கு மட்டும் தொண்டன் அல்லோம் நாம் அத்தனை பேரும், அந்த அடியாருக்கும் அடியவர்கள். பாகவத சேஷத்துவம் அதுதான் ஜீவாத்மாவின் தன்மை. இப்போ அப்படியே மூன்றாவது பகுதிக்கு வருவோம். உபாய ஸ்வரூபம் தக்க நெறியும் நாம் பகவானை அடைவதற்கு என்ன வழி? எல்லாம் சரி சார், இவ்வளவு நேரம் சொல்லியாச்சு பகவானை அடையணும், அவன் தான் ரொம்ப பெரியவன், நாம் அவனுக்கு தொண்டன்னு சொல்லியாச்சு. அவனை அடைய வேண்டும் என்றால் அடைவதற்கு என்ன வழி? உபாயம் என்னன்னா, பகவானை அடைய பகவானே தான் உபாயம். நம்ம சரணாகதிய வழி என்று சொல்கிறோமே, அந்த சரணாகதிங்கிறதே என்னன்னா, பகவானை அடைவதற்கு பகவானே வழி என்று புரிந்து கொள்வதுதான் சரணாகதி. அதைத்தான் நோற்ற நான்கு என்று நான்கு திருவாய்மொழி பதிகங்களிலே நம்மாழ்வார் பாடினார். அஞ்சாம் பத்துல ஏழாம் திருவாய்மொழி நோற்ற நோன்பிலேன் என்று வானமாமலை தெய்வநாயக பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணார். ஆரணக்கு நீ பாதமே சரணாக தந்துழிந்தாயினார் அப்படி பாடினதுதான் பாருங்க. இன்னைக்கும் வானமாமலையில பெருமாளுடைய ஷட்டாரியில பார்த்தா நம்மாழ்வாரே எழுந்துருளி இருப்பார். ஏன்னா அந்த திருவடி தான் கதின்னு கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டார். அடுத்து அதுக்கு அடுத்த பதிகம் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி, எங்க ஊர் கும்பகோணம் ஆறாவமுதாழ்வான் சாங்கபாணி பெருமாளை பார்த்து, ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானேன்னு நாலாயிரமே கிடைப்பதற்கு வித்திட்டு அந்த பதிகம் ஆறாவமுதே பதிகம் பாடி ஆறாவமுதாழ்வான் திருவடிகளிலே சரணாகதி. அதுக்கப்புறம் மானை நோக்கு அந்த பதிகத்திலே திருவல்லவாள் திவ்ய தேசத்துல எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி. அதுக்கப்புறம் பிறந்தவாரம் வளர்ந்தவாரம் அதுல விபவாவதாரம் கண்ணபிரான் திருவடிகள்ல சரணாகதி. அப்ப பாருங்க, வானமாமலை தெய்வநாயகன், திருக்குழந்தை ஆறாவது முதாழ்வான், திருவல்லவாள், விபவத்திலே கிருஷ்ணாவதாரம்னு நாலு இடத்துல சரணாகதி வரிசையாக செய்து காட்டி பகவானை அடையணும்னா சரணாகதி தான் வழி. அதுலயும் சரணாகதிய வழி நடிச்சுடாதீங்க, பகவான் தான் அவனை அடைவதற்கு வழி, அவனை அடைவதற்கு பகவான் தான் வழி என்று புரிந்து கொள்வதுதான் சரணாகதி. அதாவது நமக்கு புரியறாப்புல சொல்லணும்னா, இப்போ நாம ஆழ்வார் திருநகரியில இருக்கோம், இங்கிருந்து மதுரை போகணும்னா நமக்கு எது சாதனம்? இப்போ மதுரைக்கு போகணும், அழகரை சேவிக்கணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு டார்கெட் அழகர், அதுல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இலக்கு கள்ளழகர், அழகர் மலைக்கு போறோம், அழகரை சேவிக்க போறோம், அது டார்கெட். அதுக்கு சாதனம் என்னன்னா, ஒரு காரா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், ட்ரெயினா இருக்கலாம், ரொம்ப வசதி இருந்தா ஹெலிகாப்டரா கூட இருக்கலாம். இளைஞர்கள் அட்வென்ச்சர் போகணும்னு நினைச்சா டூ வீலர் ரைட்ல கூட போயிடுவார். அப்போ டூ வீலரோ காரோ ட்ரெயினோ பஸ்ஸோ ஹெலிகாப்டரோ சாதனம், அடைய வேண்டிய டார்கெட் இலக்கு அழகர். ஆனா பகவானை அடைவது மோட்சம் இருக்கு பாருங்க, மோட்சத்தை பொறுத்தவரை இலக்கும் பகவான் தான், அடைவிக்கும் வழியும் பகவான் தான். வழி இன்னொன்று கிடையாது, அவனே தான் வழி. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உபதேச முத்திரை ஞான முத்திரை இருக்கிறது அல்லவா, நம்ம ஆச்சாரியர்கள் எல்லோரும் பாருங்கள், அவர்கள் திருக்கரங்களை ஞான முத்திரையோடு தான் வைத்திருப்பார்கள். இதோ பின்னாடி நம்மாழ்வாரை சேவிக்கிறோம். இந்த உபதேச முத்திரைக்கு பல அர்த்தங்கள் உண்டு, மற்றதெல்லாம் நாம மறுக்கல, ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நாம ஒரு அர்த்தம் சொல்லிட்டா, இந்த உபதேச முத்திரைக்கு நீ எப்படி இந்த அர்த்தம் சொன்ன, இதுக்கு இந்த அர்த்தம் இருக்கேன்னு கமெண்ட்ல யாராவது யூடியூப்ல வந்து நம்ம கேள்வி கேட்டுருப்பா. அந்த அர்த்தத்தை நாம மறுக்கவே இல்லையே, இப்படியும் ரசிக்கலாம். என்னன்னா ட்ரை பண்ணி பாருங்க, ஆள்காட்டி விரலையே நகர்த்தாமல் கட்டை விரலை மட்டும் மேலே உயர்த்தி பாருங்கள், இது வரவே வராது. ஆள்காட்டி விரலையே மூவ் பண்ணாம கட்டை விரலை மட்டும் மேலே தூக்கி பாருங்க, இந்த முத்திரை வரல வரலதானே. ஆனால் கட்டை விரலையே நகர்த்தாதீங்கோ, ஆள்காட்டி விரலை கீழே இறக்குங்கோ, முதிரை வந்துருத்து. இது இது ஒரு விளக்கம், இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா எவ்வளவு முயன்றாலும் இந்த பரமாத்மாவை போய் தொட முடியாது. இந்த பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணால் மட்டும்தான் அவனை அடைய முடியுமே ஒழிய, நாம் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவனை தொடவே முடியாது. அப்போ இந்த கட்டை விரலுக்கு இலக்கு எது? ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரலை அடைவிக்கும் வழி எதுன்னா, அதே ஆள்காட்டி விரல் குனிஞ்சாதான் உண்டு. அப்ப இலக்கும் ஆள்காட்டி விரல், அதுக்கு வழியா குனிஞ்சு வரதும் ஆள்காட்டி விரல். அது போலதான் அடைய வேண்டிய இலக்கும் எம்பெருமான் தான், அடைவிக்கும் வழியும் எம்பெருமான் தான். இதைத்தான் திருவாய்மொழியில ஸ்பஷ்டமாக ஆழ்வார். நீங்கள் பகவானை அடைய வேண்டுமா, அவன் திருவடிகள்ல விழுங்கள், அவன் தான் வழி என்று காட்டினார். இதை எங்க ஊர் திருக்குணத்தை ஆறாவது முதல் ஆழ்வான்ட்டு தான் சொல்கிறார்.
என்னான் செய்கேன், யாரே கழகன் என்னை என் செய்கின்றாய், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன். கண்ணார் மதில் சூழ் குழந்தை கிடந்தாய், அடியேன் அருவானாள், சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் பிடித்தே செலக்கானே, என் நான் செய்கேன், திருக்குழந்தை ஆறாம் முதாழ்வானே, நானா எந்த முயற்சியும் மோட்சத்துக்கு எடுக்க மாட்டேன், யாரே கழைகள் இன்னொருவர் காலிலும் போய் விழமாட்டேன், என்னை என் செய்கின்றாய், நீ என்ன திருவுள்ளத்துல வச்சிருக்கேன்னு சொல்லு. ஏன்னா உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், உன்னை தவிர வேறு யார் மோட்சம் கொடுத்தாலும் எனக்கு அந்த மோட்சமே வேண்டாம்ட்டார். பெருமாளை தவிர யாரும் மோட்சம் கொடுக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். இப்போ ஒரு வாதத்துக்காக ஆறாவது முதாழ்வான் நம்மாழ்வார்த்த கேட்டாராம், அது என்ன சுவாமி அதிரடியா சொல்றேள், உங்களுக்கு தேவை மோட்சம் தானே, நான் கொடுத்தா என்ன இன்னொருத்தர் கொடுத்தா என்ன, உங்களுக்கு தேவை அழகர் மலைக்கு போகணும், அது லாரியில லிஃப்ட் கேட்டு போட்டா போனா என்ன, இல்ல ஒரு டேங்கர் லாரியிலேயே ஏறி உட்காந்து போனா தான் என்ன, டிராக்டர்ல போனா என்ன, இடத்துக்கு போயிட்டோமா போன வரைக்கும் திருப்தி அவ்வளவுதான், அது போல அடைய வேண்டிய இலக்கு மோட்சம் அவ்வளவுதானே, அது என்ன உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், நான் கொடுத்தாதான் மோட்சம், மத்தவா கொடுத்தா ஏத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம், அதிரடியா இருக்கேன்னு கேட்டாராம் ஆறாம் முதாழ்வான். அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொன்னாராம், இது ஈட்டுல நம்பிள்ளை சாதிக்கிறார், அது காலன் கொண்டு மோதிரமிடுமா போலே என்றாராம் நம்மாழ்வார். ஆறாம் முதாழ்வானே நீ கொடுத்தாதான் மோட்சம், வேற யாரும் கொடுக்கவும் முடியாது, ஒருவேளை என் முயற்சியாலோ வேறு வழியாலோ பெற்றால் அது மோட்சமே கிடையாது, அது காலன் கொண்டு மோதிரம் இடுமா போலேன்னா. அதே மாதிரி காலன் கொண்டு மோதிரம் இடுதல்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீடா, ஒரு ஊரில் ஒருத்தருக்கு தங்க மோதிரம் பண்ணி போட்டுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, ஆனால் தங்கம் விலையோ நாளுக்கு நாள் ஏறின்னு இருக்கு. இந்த வாழ்த்து அனுப்புறா பாருங்க, உங்கள் மகிழ்ச்சி எல்லாம் தங்கத்தின் விலை போல் ஏறிக்கொண்டே போகட்டும், உங்கள் வருத்தம் எல்லாம் தண்ணீரை போல குறைந்து கொண்டே போகட்டும் அப்படின்னு வாழ்த்துறான். அந்த மாதிரி தங்கம் விலை ஏறுறது, தங்க மோதிரம் வாங்க காசு இல்லை, அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் அவர் பரமபதிச்சுட்டார், அவருடைய மகன் அவருக்கு எல்லா சம்ஸ்காரங்களும் கரெக்டாக மகனுடைய கடமை இல்லையா அதெல்லாம் பண்ணிட்டார். அப்போ அவாத்து புரோகிதர் சொன்னாராம், நீ எல்லாம் பண்ணிட்ட சரி, இந்த தங்கத்தில் யம தர்ம ராஜாவோட ஒரு விக்கிரகம் பண்ணி அதை யாருக்காவது தானம் பண்ணா இறந்தவர் நர்கதி அடைவார்னாராம். இப்போ தங்கத்தில் யம தர்ம ராஜா இவர் பண்ணிட்டார், வசதியான ஆள் தான், என்ன பிரச்சனைனா தானம் வாங்க யாரும் வரலையாம், வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போறாதுன்ட்டு இன்னும் இவரை வேற மிஸ்டர் யம தர்ம ராஜாவை வேற கூட்டினு வந்து வச்சுட்டு இன்னும் அடிஷ்னல் பிரச்சனையெல்லாம் நமக்கு தேவையா, தானம் வாங்க யாரும் வரல, நம்ம மோதிர பார்ட்டி இருக்கார் பாருங்க, தங்கம் கிடைச்சா மோதிரம் போட்டுக்கலான்னு இவர் பார்த்தார், நேரா தானம் வாங்க போனார், யம தர்ம ராஜா தங்க யம தர்ம ராஜாவை தானமா வாங்கிட்டாராம், அதை கொண்டு போய் ஒரு நகை கடையில கொடுத்து அதை உருக்கி மோதிரம் பண்ணி கையிலையும் போட்டுட்டாராம். இப்பதான் பிரச்சனையே ஆரம்பம், இந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் யம தர்ம ராஜா ஞாபகம் வருது, இந்த ஆள் எப்ப வருவாரோ, எப்ப வந்து பாசக்கேற்ற வீசுவாரோ, எப்ப நம்மளை கொண்டு போவாரோ, இது தேவையா, அப்போ மோதிரம் தான் போட்டுக்கணும்னு ஆசைனாலும் அது நல்ல தங்கத்துல மோதிரம் பண்ணி போட்டுண்டா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும், இப்படி ஒரு மோதிரம் போட்டுண்டா பார்க்கும் போதே பயமா இருக்கும், அது போலத்தான் எனக்கு மோட்சம் தேவைங்கிறதுக்காக யார்காலையோ போய் விழுந்தால் அது மோட்சமாகவே இனிக்காது, ஆறாவது முதாழ்வானே நீ கொடுத்து மோட்சத்தை பெற்றால்தான் அது அமுதமாக இனிக்கும், அப்போ உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், அப்போ அவன் மட்டும்தான் அவனை அடைய வழியே ஒழிய அவனை தவிர அவனை அடைவதற்கு வேறு வழியே கிடையாது, அப்போ களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகள் மற்றிலேன் வளைவாய் நேமி படையாய் குழந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது இழையாதுனதால் ஒருங்க பிடித்து போத இசை நீயே, அப்போ பகவானே நீ காப்பாற்றினாலும் நீதான் கதி, நீ காப்பாற்ற மாட்டேன்னு கைவிட்டாலும் இன்னும் போக மாட்டேன், தொயிரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைகி தொயிச்சாரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைகி என்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஏன்னா பகவானே நம்மளை காப்பாத்துறேன்னு முடிவு எடுத்துட்டான்னா நான் ஏன் இன்னொருத்தர் காலில் போய் விழணும், பகவான் நம்மளை காப்பாற்ற மாட்டேன்னு முடிவெடுத்தாலும் இன்னொருத்தர் காலில் விழ முடியாது, ஏன்னா இவரே காப்பாத்தலைன்னா வேற யாரால நம்மளை காப்பாற்ற முடியும், அப்போ அவன்தான் அவனை அடைவதற்கு வழி, அந்த உபாய ஸ்வரூபத்தை காட்டி அதுலேயும் ஒரு நுட்பமான விஷயம் எல்லாத்துக்குள்ளேயும் நுணுக்கம் வைக்கிறார் நம்மாழ்வார். என்ன நுணுக்கம்னா அந்த பெருமாள்கிட்ட நேராக போய் சரணாகதி பண்ணாதீங்கோ,
பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு பிராட்டியின் கழ்வனான பகவான்ட புருஷகார பிரபத்தின்னு தாயார் திருவடிகளை பற்ற வேண்டும், தாயாரை பற்றி விட்டுத்தான் பெருமாளை பற்ற வேண்டும். அதனாலதான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணாகதி செய்து பிராட்டி மூலம் அவன் திருவடிகளை பற்றி அவனை அடைவதற்கு அவனே வழி என்று இருப்பதுதான் மோட்சத்துக்கான வழி என்று உபாய சுரூபத்தை சொன்னார். அஞ்சல மூணு ஓவர். பரமாத்மாவின் தன்மை நாராயணன் எப்படிப்பட்டவன், ஜீவாத்மா அவனுக்கு தொண்டன், அடியார்களுக்கும் அடியவன். அதுக்கப்புறம் அவனை அடைவதற்கு வழி அவனே தான் வழி, உபாயம் பார்த்தாச்சு. நான்கு விரோதி எல்லாம் நன்னா இருக்கு. அப்ப இத்தனை நாள்கள் நாம் ஏன் அவனை அடையவில்லை, ஏன் இங்கே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், அப்ப எது விரோதினா அதை முதல் விரோதி சொல்கிறார் நம்மாழ்வார். நாம நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கோம். சாஸ்திரத்துல இப்படியெல்லாம் வாழுன்னு பகவான் சொல்லியிருக்கான். அவன் சொன்னதை அஞ்சுக்கு ரெண்டு பழுதுலேன்னு கொஞ்சமாவது நாம் பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே பாடுகிறார் நம்மாழ்வார். முன் செய்த முழுவினையால் திருவடிக்கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமேன்னர். முன் செய்த முழுவினையால் இதுவரை எத்தனையோ வினைகள் பாபங்கள், அப்போ என்னென்னலாம் பண்ணால் பகவானுக்கு கோபம் வருமோ அவருக்கு கோபம் வர மாதிரியான எல்லா விஷயங்களையும் நாம் பண்ணிகிட்டே இருக்கோம். அவர் எதை சாஸ்திரத்தில் செய்யாதேங்கிறாரோ அதை செய்கிறோம், ஆனால் எதை செய்யன்னு சொல்லியிருக்காரோ அதை ஒன்று கூட செய்ய மாட்டேங்கிறோம். இப்படி நாம் பண்ணக்கூடிய செயல்கள் பாபங்கள், இவைதான் மோட்சத்துக்கு தடையாக இருக்கின்றன. அடுத்து அகங்காரம் மமகாரம், நான் என்ற அபிமானம். சொல்கிறோம் இல்லையா, எனக்கு வந்தால் ரத்தம், இன்னொத்தனுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிறோம். அப்போ அந்த நான் எனக்குன்னா ஒன்று, இன்னொத்தனுக்குன்னா ஒன்று, எனது என்ற அபிமானம். இப்போ நம்ம பொருள்னா, இப்போ பாருங்களேன், நம்ம வீட்டு குழந்தையே இன்னொருத்தர் வீட்டில் போய் செல்ஃபோனை உடைச்சிதுன்னா எவ்வளோ அழகாக உடைக்கிறது, எதிர்காலத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக வரப்போகிறதுன்னு சொல்லி பாராட்டுவோம். அதே குழந்தை நம்மாத்து ஃபோனை உடச்சு கொடுத்துன்னா பிசாசு உடைக்கிறதேன்னு திட்டுறோம். அப்போ நம்ம பொருள் உடைஞ்சதுன்னா அப்போ வலிக்கிறது, இன்னொருத்தர் பொருள் உடைஞ்சதுன்னா ஆகான்னு ரசிக்கிறோம். அப்போ எனது என்ற ஒரு அபிமானம், நான் என்ற அகங்காரம், இதெல்லாம் தான் பகவானை அடைய தடையா இருக்கு. அதனால தான் நீர் முமது என்று இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்கதன் நேர் நிறை இல்லைன்னார். நீர் நுமது, நான் எனது, ஐ அண்ட் மைன், ரெண்டையும் மொத்தமாக விட்டுடுங்கோங்கிறார். இந்த நான் எனது என்பது இருக்கும் வரை பகவானை அடைய முடியாது. அதை விட்டுட்டு என்னைக்கு அடியேன் என்று சொல்கிறோமோ, அதுவும் எப்படி சொல்லணும் பாடினார் நம்மாழ்வார், யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்று இருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் அவ்வானவர் ஏறேன்னர். அப்போ நான் மொத்தமாக பகவானுடைய சொத்து, நானே பகவானுடைய சொத்துன்னா என் சொத்துன்னு எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேனோ இதெல்லாமும் பகவானுடைய சொத்துன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விரோதி என்னன்னா, பல விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம், பகவானை அடையணும்னு அதுக்கு ஆசைப்படுறோம்னா அந்த ரூட்லேயே போகணும். இடையிலேயே என்ன பண்ணுறோம், நிறைய செல்வம், அளவுக்கு உட்பட்டு தேவையான செல்வம்ங்கிறது வேற, ஆனால் அதுக்கு மேலே பணம் தான் எல்லாம், காசே இருந்தால் போதும்னு சொல்லி பணத்துக்கு அதிகமான ஆசை. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிறகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோம். அப்போ இதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம். கைவல்யம் என்னும் ஆத்மா, ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போறோம்னு நினைக்கிறான். குறுக மிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட இருகல் இறப்பென்னும் ஞானிக்கும் அப்பயன் இல்லையே, சிறுக நினைவதோர் பாசம் உண்டாம் பின்னும் வீடில்லை. அப்போ அந்த ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்தால் போதும், பிறவி துயரற ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் என்று அப்படியே ஜீவாத்மாவை தியானிச்சா போகும். இப்படிப்பட்ட எண்ணங்கள், இது தவிர நிறைய ஆசைகள்லாம் வச்சுட்டு இருக்கோம். நம்மாழ்வார் பார்த்தார், இந்த ஆசையெல்லாம் என்னால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது, நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே தேவையில்லாதது தான். வீடுமின் முற்றவும், வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானடை வீடு செய்மினேன்னார். நாம் கேட்டோம் நம்மாழ்வார்கிட்ட முற்றவுங்கிறடை எல்லாத்தையும் விட்டுடணுமான்னு கேட்டோம். நம்மாழ்வார் சொன்னார், ஒரு ஜோக்கில் சொல்கிறார் இல்லையா, நீ புடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத ஆணிதான்னு, அது போல் நீ எதிலெல்லாம் பற்று வச்சுட்டு இருக்கியோ இது எல்லாமே ஜீவாத்மாவுக்கு தேவையில்லாத ஆணிதான், அதனால் முற்றவும் வீடுமின் மொத்தமாக விட்டுடுங்கோட்டார். ஆனால் ஒரு தமிழாசிரியர் கேட்டார், இலக்கணப்படி முற்றவும் வீடுமின்னு தானே வரணும், மொத்தமாக விடுங்கோன்னு வரணுமா, விட்டுடுங்கோ மொத்தமானு வரணுமா? விட்டுடுங்கோ மொத்தமாக, மொத்தமாக விட்டுடுங்கோ, ரெண்டுல எது சரி?
மொத்தமா விட்டுடுங்க. அப்ப முற்றவும் விடுமின்னு பாடணும். இவர் வீடுமின் முற்றவும்னு பாடிட்டாரேனா, இந்த உலகியல் விஷயங்கள் உலகியல் ஆசைகள்லாம் இருக்கே, இதெல்லாம் பாம்பு விஷம் மாதிரியாம். அதை தெரியாம நம்ம பிடிச்சுட்டு இருக்கோம். ஒரு குழந்தை விஷப்பாம்பை கையில எடுத்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா பாம்பு போடுன்னு சொல்ல மாட்டா, போடு போடும்பா. ஏன்னா அதுக்குள்ள பாம்பு போட்டு விடுத்துனா கஷ்டம். அதனால அது போடுறதுக்குள்ள நீ போட்டுடு 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 பாம்பேம்பா. அது போல விஷம் போல லௌகிக விஷயங்களை பிடிச்சிட்டு இருக்கே, வீடுமின் முற்றவும் போட்டுடு பாம்புன்னு சொல்ற மாதிரி சொல்கிறாராம். அப்ப இது எல்லாமே தேவையில்லாதது. இது எல்லாத்துக்கும் மேல அந்தரங்கமா ஒண்ணு சொல்றார். இந்த ஜீவாத்மா பகவானுக்கே உரிய சொத்துனா, அந்த பகவானையும் அடியார்களையும் தானே சேவிக்கணும். அந்த பகவானையும் அடியார்களையும் விட்டுட்டு எல்லாரையும் போய் வணங்குகிறேன் என்று வணங்கலாமா? அதைத்தான் முக்கியமாக ஆழ்வார் சொன்னார். சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ, என் நாவின் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், தென்னா தெனா என்று வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே, வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பினான் எனக்கே உளன். நான் பகவானைத்தான் பாடுவேன், இன்னொருவனை பாடமாட்டேன். பகவான் அவன் அடியார்கள் இவாளைத்தான் பாடணும். அப்ப நான் எல்லாருக்காலையும் போய் விழறேன்னு சொல்லிட்டேன்னா ஜீவாத்மாவின் தன்மைக்கே விரோதமா போயிடுறது. அப்போ தேவதாந்தர சம்பந்தம், இதுவரை நாம் செய்த பாபங்கள், நம்முடைய அகங்கார மமகாரம், பகவான் திருவுள்ளத்துக்கு விரோதமாக நடத்தல், இந்த உலக செல்வத்தில் ஆசைப்படுதல், சொர்க்கத்தில் ஆசைப்படுதல், ஆத்மானுபவத்தில் ஆசைப்படுதல், இதெல்லாம் தான் மோட்சத்துக்கு தடையாயிருக்குன்னு விரோதி சுரூபத்தை காட்டினார். அப்ப நாலாச்சா, மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்குயலும் ஊழ்வினையும் அழுத்து. இப்போ நிறைவா முடிக்க போறோம். அஞ்சே நிமிஷம் அஞ்சாவதுக்கு வந்தாச்சு. வாழ்வினையும் நாம் பெற வேண்டிய முக்கியமான வாழ்வு, மோட்சம், பிராப்திய சுரூபம், அடைய போகிற பலன் என்ன? ஏன்னா திரும்ப திரும்ப அப்பையிலேருந்து மோட்சம் மோட்சம் மோட்சம்னு சொல்லிட்டே இருக்கும். அந்த மோட்சம்னா அங்க போய் என்ன பண்ண போறோம்னா, அற்புதமாக பாடுகிறார் அம்மாழ்வார், கேட்கும் போதே ஆனந்தமா இருக்கும். அதாவது முதல்ல அர்ச்சிராதி மார்க்கத்தில் இந்த ஜீவாத்மா புறப்படுகிறான், புறப்பட்டு வைகுண்ட லோகம் நோக்கி செல்கிறான். சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின, ஏழ் பொழிலும் வளம் ஏந்திய என் அப்பன், வாழ்புகள் நாரணன் தமரை கண்டுகந்தே என்று ஒரு ஜீவாத்மா இந்த பூலோகத்துல கர்மாதீனமா வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை பூர்த்தி பண்ணிட்டான். அந்த ஆயுசு பூர்த்தியானவாறே ஜீவாத்மா சரீரத்தில் இருந்து புறப்படுகிறான், வைகுண்ட லோகம் நோக்கி செல்கிறான். போற வழியில பார்த்தா பல லோகங்களை எல்லாம் கடந்து செல்கிறானோ, அதை சாந்தோக்கிய உபனிஷத்து உபகோசல விதியிலே வரிசைப்படுத்துகிறது. அர்ச்சிஷமேவ அபிசம்பவந்தி அர்ச்சிஷோகா அந்த ஆபூரியமான பட்சம், ஆபூரியமான பட்சாத் யான் ஷடுதங்கேசி மாசாங்ஸ்தான், மாசேபிய சம்வத்சரம், சம்வத்சராத் ஆதித்யம், ஆதித்யாத் சந்திரமசம், சந்திரமசோ வித்யுதம், தத்புருஷோ மாணவஹா ச ஏனான் பிரம்ம கமயதி ஏஷ தேவ பதோ பிரம்ம பதஹ ஏதேன பிரதிபத்தியமானாக இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே என்றது சாந்தோக்கிய உபனிஷத். அப்படி பல உலகங்களை கடந்து அவன் செல்கிறான். அதெல்லாம் அப்படியே நம்மாழ்வாரும் பாடிக்கொண்டு வருகிறார். மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர், தொடுகடல் கிழந்தையன் கேசவன் கிழருளி மணிமுடி குழந்தையன் கோவலன் குடியடியார்க்கே என்று அப்படியே இந்த நித்தியசூரிகள் எல்லாம் பல்லாண்டு பாட, வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. இந்த பாட்டுக்கு எல்லாரும் என்ன சொல்லிடுவானா, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, பூமியில ஒருத்தம் பறந்துட்டா அவன் வைகுண்டம் போயே ஆகணும், அது விதினு ஆழ்வார் பாடிட்டார்னு. அந்த இடத்துல விதிக்கு அது அர்த்தம் இல்லை, விதினா பாக்யம்னு அர்த்தம். நித்தியசூரிகள் சொல்றாளா, பூலோகத்துல இவ்வளவு அற்புதமா அர்ச்சாவதாரத்துல பொலிந்து நின்ற பிரான அனுபவிச்சுட்டு ஒருத்தர் வைகுண்டத்துக்கு வர்றார்னா, இந்த மன்னவர் வைகுந்தம் புகுவது விதியே, எங்களுக்கு பாக்கியம்னு அவா கொண்டாடுறாளா, அந்த சென்ஸ்லதான் அங்க வியாக்கியானம். அதனால நாம என்ன பண்ணுறோம், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, பூமியில பிறந்துட்டா எப்படியும் வைகுண்டம் வரத்தான் போறாருன்னு ஆழ்வார் சொல்லியிருக்காருன்னு சொல்றோம். வியாக்கியானத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, மன்னவர் வைகுந்தம் புகுவது ஆகா எங்களுக்கு பாக்கியம்னு அவர்கள் கொண்டாடுகிறார்கள், கொண்டாடி வரவேற்கிறார்கள். ஜீவாத்மா உள்ள போனா பகவான் வரவேற்கிறானாம். அதை நம்மாழ்வார் பாடியிருக்கார், வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைந்தார். அது என்ன, வந்தவர் எதிர்கொள்ளன்னா என்ன அர்த்தம்,
வைகுண்டத்துக்கு ஏற்கனவே வந்தவர்கள் எதிர்கொண்டு அழைக்கிறா தானே, வந்தவர் எதிர்கொள்ள, கரெக்டா? இதுக்கு ஈட்டுல நம்பிள்ளை வியாக்கியானம் பண்றார், வந்தவர்ங்கிறத வந்து பிளஸ் அவர்னு பிரிச்சுக்கோங்க. வந்து அவர் எதிர்கொள்ள, வந்து அவர்ங்கிறத ஜம்பிள் பண்ணிக்கோங்க, அவர் வந்து எதிர்கொள்ள. வைகுண்டத்துல அவர்னா யாரு? நாராயணன். அவர் வந்து எதிர்கொள்ள மாமணி மண்டபத்துனா ஒரு ஜீவாத்மா நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு வரார்னா நாராயணன் ஆதிசேஷ சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வந்து வைகுண்டத்தின் வாசலுக்கு வந்து நம்மாழ்வார கைப்பிடிச்சு உள்ள அழிச்சு போறானா, அவர் வந்து எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மேல் பேரின்பத்து அடிகரோடு இருந்தமைனு நாராயணன் வந்து கைப்பிடித்து வரவேற்று அழைத்து செல்கிறான்னா அது எப்பேற்பட்ட வாழ்வு! அதனாலதான் ஒவ்வொரு பிரபன்னனும் தினமும் இதை மனசால நினைச்சுக்கணும்பா. மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் பாடுகிறார் பாருங்கள், இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தூடேகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் ஏழ் போய் அந்த மேல் பாழ்கடந்து அழகார் விரசைதனில் குளித்து அங்கு அமானவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெற்று அமரர் வந்து எதிர்கொண்டு வாழ்த்தி வழி நடத்த வைகுந்தம் புக்கு மாமணி மண்டபத்து சென்று உள்ள போய் பார்க்கிறோம். அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுவில் படுக்கையாயிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணன். அந்த நாராயணனை சேவிக்கிறோம். வைகுண்டத்துக்கு போனா திருமாமணி மண்டபம், அப்படியே இங்கே எப்படி அடியார்கள் திரள் பார்க்கிறோமோ அதுபோல் நித்தியசூரிகளும் முத்தாத்மாக்களும் விளக்குகிறார்கள். ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் திருமேனியோடு விளக்குகிறார்கள். அவளுக்கு மத்தியில ஒருத்தனாக நாமும் உள்ளே செல்கிறோம். ஆழ்வார் ஆச்சாரியர்களை நோக்கி கை கூப்புகிறோம். ஏன்னா அவ அனுகிரகம் இல்லைன்னா அந்த லோகம் நமக்கு கிடைக்குமா? கை கூப்பி கொண்டு செல்கிறோம். நடுவிலே ஆதிசேஷ சிம்மாசனம், நாராயணன் அமர்ந்திருக்கிறான். இந்த பக்கம் ஸ்ரீதேவி தாயார், இந்த பக்கம் பூதேவி தாயார், இந்த பக்கம் நீலாதேவி தாயார். அந்த பகவான் நம்மளை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்கிறான். மாமலரால் கோன் மடியில் வைத்துகக்கும் வாழ்வு என்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். நம்மையும் பகவான் கூப்பிட்டு நாம பார்க்கிறோம், கிள்ளி பார்த்துக்கிறோம் பகவான் மடியில தான் உண்மையிலேயே இருக்கோமான்னு. பார்த்தா பகவான் நம்மை மடியில் உட்கார வைத்து உச்சி போந்து நம் தலையை தடவி எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு அனுகிரகம் பண்றான். அதுதான் பேரு, அதுதான் நாம் பெற வேண்டிய வாழ்வு. அப்ப அங்க போய் பெறக்கூடிய வாழ்வு என்னன்னா, நம்மாழ்வார் பாடினார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. அப்போ ஒழிவில் காலமெல்லாம் அங்க போயாச்சுன்னா அதுக்கப்புறம் காலத்தின் எல்லை வரையறைங்கிறதே கிடையாது. காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு போய் விடுகிறோம். ஜீவாத்மாங்கிறது எப்போதுமே உண்டு. அப்ப யாவது ஆத்மபாவி, இந்த ஜீவாத்மா எப்போதும் இருக்க போகிறது, கைங்கரியமும் எப்போதும் இருக்க போகிறது கூடவே இருந்து. அதுக்கப்புறம் பகவானை விட்டு பிரிதல்ங்கிறது கிடையாது. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். அதுக்கப்புறம் பகவானுடைய குணங்களை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம், அங்கே கைங்கரியம் பண்ணி கொண்டு ஆனந்தமாக இருக்க போகிறோம். அதுதான் இந்த ஜீவாத்மா பெறக்கூடிய பேரு. அதான் நம்மாழ்வார் சாதிச்சார், எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்தபிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதேனர். நீ மட்டும் உன்னுடைய ரெண்டு திருவடிகளை என் தலைக்கு மேல வச்சுட்டேன்னா இதுக்கு மேல வைகுண்டம்ங்கிறது கூட ஒண்ணும் இல்லைன்ற. கைமா துன்பம் கடிந்த பிரானே, நீ யானைக்கு அப்படித்தானடா அனுகிரகம் பண்ண, இந்த கஜேந்திரன்கிற யானைக்கு. அதாவது தூய தமிழ்ல கைமானா யானைன்னு அர்த்தம், மானா மிருகம், கைமானா துதி கை உடைய மிருகம் யானை. மெட்ராஸ் பாஷையில கைமானா வேற, அதை இங்க பொருத்திட வேண்டாம். மெட்ராஸ் சென்னை செந்தமிழ்ல கைமா பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அது வேற. தூய தமிழ்ல கைமானா யானை. அதனால அது போல எனக்கு தலையில திருவடி வச்சு நீ அனுகிரகம் பண்ணா இதற்கு மேல் வேற என்ன வேண்டும்ங்கிறார். அப்ப நாம என்ன பண்ண போறோம், வழுவிலா அடிமை செய்தல் தான் பயன். அந்த வழுவிலா அடிமை என்னங்கிறத சொல்லிட்டா பூர்த்தி பண்ணிடலாம். ஏன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம், ஓகே, அதுல வழுனா குற்றம், வழுவிலா அடிமைனா குற்றம் இல்லாம கைங்கரியம் பண்ணணுங்கிறார். ஏன் சார், கைங்கரியத்துல போய் எங்கேயாவது குற்றம் வருமா? கைங்கரியம்னாலே வசதி தானே, பகவானுக்கு பண்ணும் கைங்கரியத்தில் எங்கேயாவது வழு குற்றம் வருமானா? வருமா? அந்த கைங்கரியத்தை என்னுடைய ஆனந்தத்துக்குன்னு பண்ணிட்டேன்னா அது குற்றம். பகவானுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பண்ணணும். ஒரு சின்ன உதாரணம், எங்க ஊர்ல ஒருத்தர் கோவில்ல பெருமாளுக்கு மண்டகப்படின்னு வேண்டிட்டு இருந்தார். வருஷா வருஷம் உற்சவம் பண்ணுவார். உற்சவத்துல பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் தெளிக கண்டரோட பண்றது வழக்கம், அப்படித்தான் பண்ணின்னு வந்தார். ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டார், அதை அவருக்கு அப்புறம் அவரோட பையன் வந்து நடத்தினார். அவர் கொஞ்சம் மாற்றி
எல்லாம் உற்சவம் அதே மாதிரி தான், தளிகை மட்டும் சக்கரை பொங்கலுக்கு பதிலாக புளியோதரை போட்டுட்டார். அப்போ அவர்கிட்ட எல்லாரும் கேட்டாலாம், ஏன் சுவாமி உங்க அப்பா இந்த உற்சவம் பண்ற வரைக்கும் சக்கரை பொங்கல் தானே போட்டார், நீங்க ஏன் புளியோதரை போட்டேன்னு கேட்டாலாம், எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு சுகர் இருக்குன்ட்டார். அப்ப இவருக்கு நீரிழிவு நோய் டயபெட்டிஸ்ங்கிறதுக்காக பெருமாளுடைய சக்கரை பொங்கலை கட் பண்ணி புளியோதரை ஆக்கிட்டார். ஏன்னா அப்பதான் இவர் சாப்பிட முடியும்னு. அப்ப இவர் ஒண்ணு சாப்பிடணுங்கிறதுக்காக பெருமாளோட மாத்தலாமா? அப்ப அவனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து கைங்கரியம் பண்ணணும். அதை பண்ணது யாருன்னா லக்ஷ்மணன் அப்படி பண்ணி காமிச்சான். பஞ்சவட்டியில ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொன்னான், லக்ஷ்மணா நீ பார்த்து ஒரு நல்ல குடிலா எனக்காக நீ பார்த்து உன் இஷ்டப்படி அமைச்சுடுவான். லக்ஷ்மணன் கேட்டான், அண்ணா என்னை ஏன் தண்டிக்கிறேன்னா? எனது தண்டனையான்னு கேட்டான் ராமன். ஏண்டா தசரதனுடைய மகன் இளவரசனை போய் குடிசை கட்ட சொல்லிட்டேனே தண்டனைங்கிறியான்னு கேட்டான். லக்ஷ்மணன் சொன்னான், அதை தண்டனைன்னு சொல்லல, என் இஷ்டப்படி கட்ட சொல்லிட்டியே அது தப்பு. பரவானஸ்மிகா குஸ்தா துவயி வருஷசதம் ஸ்திதே ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாம் இதி மாம்பத. ராமா நீ ஒரு இடத்தை காட்டு, இப்படி கட்டு என்று நீ கட்டளையிடு. நீ எப்படி கட்டளையிடுறியோ அதன்படி உன் உகப்புக்கு நான் கைங்கரியம் பண்ணணுமே ஒழிய எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நான் பண்ணவே கூடாது. நம்ம பாஷையில சொல்லணும்னா ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கணும். ஸ்லீப்பர் செல்னு சொல்றா பாருங்க, அவ செயல் புரியவே மாட்டா, அப்படியே தான் இருப்பா. தலைவன் ஒரு உத்தரவு சொல்லிட்டான்னா ஏன்னு கேட்காம செயல்படுவா. பல கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படிதான் வேலை பார்ப்பா. ஒரு வாட்ஸ்அப் குரூப்னு இருக்கும், அதில் கார்த்தால ஒரு செய்தி வரும், நீ இதை செய்யின்னு கேள்வியே கேட்காம செஞ்சிடணும். ஏன்னா கேள்வி கேட்குறான் அறிவு இருக்குன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் வச்சுக்க மாட்டான். அதனால தான் நான் சீக்கிரமாக கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து வெளியில் வரணும்னு யோசிக்கிறது அதனால தான். ஏன்னா நமக்கு அது யோசிக்கிற கெப்பாசிட்டியே இல்லைன்னா தான் அங்கே இருக்கணும். அது இருந்துருத்துன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதனால அந்த மாதிரி நம்ம இருக்கணுமா? இது மற்ற விஷயத்தில் பண்ணுறது வேண்டாம், அதெல்லாம் விட்டுடுவோம். பகவத் விஷயத்தை பொறுத்தவரை அவனுக்கு எது பிடிக்கும்னு பார்க்கணும். பார்த்துட்டு கேள்வியே கேட்காம அவன் மகிழ்ச்சிக்குன்னு கைங்கரியம் பண்ணணும். அப்போ நம்ம சந்தோஷப்பட வேண்டாமாண்ணா? தாராளமாக இருக்கு, அவன் மகிழ்கிறான் அல்லவா. இன்றைக்கும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம கோவிலில் உள்ள பெருமாளாகட்டும், நம்ம ஆற்றுல உள்ள பெருமாளாகட்டும், இந்த நம்மாழ்வார் சொன்ன அஞ்சு விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாள் முகத்தை பாருங்கோ. நம்மாத்து பெருமாள், நம்மூர் பெருமாள் நம்மை பார்த்து நிச்சயம் சிரிப்பார். அந்த பகவான் சிரிப்பதை பார்த்து நாம் மகிழ வேண்டும். அப்ப நான் கைங்கரியம் பண்ணிட்டு நான் கைங்கரியம் பண்ணேன்னு சந்தோஷப்படக்கூடாது. இந்த கைங்கரியத்தை பார்த்து பகவான் சந்தோஷப்படணும். அவன் மகிழ்வதை பார்த்து நான் மகிழ்ந்தேன்னா அது வழுவிலா அடிமை. இதைத்தான் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் கைங்கரியத்தில் களை அறுத்தல்னார். என்னதான் விவசாயம் பண்ணி பயிர் விளைஞ்சாலும் நடுவில் சில களை இருக்கும். அது போலத்தான் என்னதான் கைங்கரிய பயிர் விளைந்தாலும் நடுவில் இந்த மாதிரி நான் என் மகிழ்ச்சிக்குன்னு இருக்கும். அந்த களையை விட்டுட்டு பகவானுடைய உகப்புக்காக கைங்கரியம், அவன் மகிழ்வதை பார்த்து நான் மகிழ்கிறேன் என்று அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும். இதுதான் பலன்னு அஞ்சு விஷயம். ஒன்று, பரமாத்ம சுரூபம். பகவான் ரொம்ப பெரியவன், உலகத்துக்கு காரணப்பொருள், ஜகத்தையே சரீரமாக கொண்டவன், பிராட்டியின் கேழ்வன், எளிமை மிக்கவன். ஜீவாத்மாவின் தன்மை, பல ஜீவாத்மாக்கள் அணுமாத்திரமாக இருக்கிறார்கள், ஞானம் ஆனந்தமே வடிவெடுத்தவர்கள், உடலை விட வேறுபட்டு அருவாக இருக்கிறார்கள். இந்த ஜீவாத்மாவுக்கு முக்கியமான தன்மை பகவானுக்கு தொண்டன், அதைவிட முக்கியமான தன்மை அவன் அடியார்களுக்கும் அடியவன். மூன்றாவது, உபாய சுரூபம். பகவானை அடைய சரணாகதி, அதாவது பகவானே வழி, பிராட்டி மூலமாக அவனை பற்றணும், அவனை தவிர அவனை அடைவதற்கு வேறு வழியே கிடையாது. நான்காவது, விரோதி. அவனை அடைய எது தடையாக இருக்குன்னா நான், எனது உள்ளிட்ட எண்ணங்களாகட்டும், அதுபோல் நம்முடைய பாபங்கள், அவனுடைய கட்டளைகளை நாம் மீறி நடத்தல், மற்ற விஷயங்களிலே ஆசைப்படுதல், யார் யார் காலிலோ போய் விழுதல், இதெல்லாம் தடங்கள். நிறைவாக பெற வேண்டிய பலன் அர்ச்சிராதி கதியிலே பயணித்து வைகுண்ட லோகத்தை அடைந்து அவன் குணங்களை அனுபவித்து மகிழ்ந்து அவன் உகப்புக்காக கைங்கரியம் பண்ணி அவன் மகிழ்வதை பார்த்து நாம் மகிழ்வதுதான் இந்த ஜீவாத்மாவின் பர்பஸ் என்று, மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையற்கோன் யாழினிசை வேதத்தியல்னு அர்த்த பஞ்சகம்ங்கிற இந்த அஞ்சு தான் எல்லா வேதங்களுக்கும் சாரம். அந்த வேத சாரத்தை சாரத்தின் சாரமாக திருவாய்மொழியிலே நமக்கு இந்த அஞ்சையும் தெளிவாக நம்மாழ்வார் காட்டி கொடுத்து விட்டார். அப்போ மோட்சம் போகும் ஒருவர் என்ன அறிய வேண்டுமோ அந்த ஐந்தையும் எளிய தமிழில், இனிய தமிழில், அமுத தமிழில் நமக்கு புரியும்படியாக அவ்வளவு அற்புதமாக காட்டி கொடுத்த நம்மாழ்வாருக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்களேன்.
இவ்வளவு தூரம் நம்மாழ்வார் வந்து பின்னாடி நம்ம இருக்க ஒரு நம்ம நாம் அவருக்கு உற்சவம்லாம் கொண்டாடுவோம் இதெல்லாம் எதிர்பார்த்தா செய்தார். நாம் அத்தனை பேரும் உய்வடைய வேண்டும் என்பதற்காக அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ் அருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதேனார். இந்த உலகத்திலேயே சிறந்த அருள் என்னன்னா பெருமாளுடைய அருளோ பிராட்டியின் அருளோ வேற எதுவுமே கிடையாது, நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான் உலகத்திலேயே சிறந்தது. ஏன்னா பகவான் வேதத்தை கொடுத்தார், அது மறை, பல விஷயங்களை மறைச்சு தான் சொல்லும், எல்லாருக்கும் வெளியில் எல்லாத்தையும் சொல்லிடாது, ஆனால் அதை வெளிப்படுத்தி தெளிவாக சொன்னவர் நம்மாழ்வார். அப்போ அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் அல்லவா, அதனால தான் பாருங்கோ இத்தனை அடியார்கள் திரள் திரளா வந்து ஆழ்வாருடைய உற்சவத்திலே மங்களாசாசனம் பண்ணுவதற்காக கூடியிருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்த க்ஷேத்திரம் ஒப்பற்ற தென் குறுகை குண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்கும் ஊர்னு சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். ஒப்பற்ற க்ஷேத்திரம் இந்த திருக்குறுகூரில் உபன்யாசம் பண்ணும் பாக்கியம், வாழ்க்கையில் முதன்முறையாக திருக்குறுகூரில் வந்து உபன்யாசம் பண்ணேன். இந்த பாக்கியத்தை நல்கியமைக்காக இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில் அவதரித்த ஆழ்வாருக்கும் அடியனுடைய கிருத்தஜ்ஞதையை தெரிவித்துக்கொண்டு நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.